त्रिवेर्मुरुगणकरोहर एकगुरुश्री स्कंदगुरुवे नमः वंदे गुरुपरंपरा गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः गुरवे सर्वलोकानां विशेषे परलोकिनां मदीये सर्वविद्यानां श्रीलक्ष्मीमूर्ते नमः सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै ॐ शान्ति शान्ति शान्तिः। ऋषि कटर् एழுதிய கடோபநிஷத்தினுடைய இரண்டாவது வள்ளியில் எட்டாவது மந்திரம் நம்ம சீரியல் படி 37வது மந்திரம் என்ன சொல்கிறாரு பார்க்கலாம். ந நரேன் ஆவரேன் புரோக்த ஏஷ சுவிக்ஞோ பகுதா சிந்தியமானக அனன்ய புரோக்தே கதிர் அத்திர நாஸ்தி ஆனியான் ஹெத் ஹெத்தர்க்கிய தர்க்கியம் அனுப்பிரமாணாத் ந நரேனாவரேன் புரோக்த ஏஷ ஸ்விக்ஞோ பகுதா சிந்தியமானக அனன்ய புரோக்தே கதி அத்ர நாஸ்தி ஆனியான் ஹியதர்க்கியம் அனுப்பிரமாணாத். இப்போது இந்த பேச்சு நடந்துக்கிட்டு இருக்கு. யமதர்மராஜாவுக்கும் நச்சிகேதனுக்கும் சம்பாஷன் உரையாடல் நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் இதோடைய மகத்துவம் தெரிஞ்சு இவன் அதை புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம ட்ரிப்புக்கு போனோம், அப்போ முன்னாடி இந்த விளக்கம் நான் சொல்ல மாட்டேன், எல்லாம் பார்த்துட்டு வருவாங்க. முக்கியமான ஸ்தலம் அருணகிரி வந்தார், ஆழ்வார்கள் நாயன்மார்கள் நாயன்மார்கள் பாடல் பெற்ற சொல்லலாம், ஆழ்வார்கள் பாடல் பெருமாள் திவ்யதேசம் பார்த்துருக்கோம், அவங்க பாடல் பட்டிருக்காங்க. அதில் நம்ம சிந்திக்க வேணாம், அவங்க வழியில் கண்ணை மூடிட்டு போகலான்னு சொன்னேன், நம்ம பார்த்தோம். ஆனால் அதுக்கப்புறம் இதை வந்து மற்றவங்களும் இந்த ஃபோட்டோஸை பார்க்குறாங்க, குரூப்பில் இருக்கிற எல்லோரும் அதை ரசிக்கிறாங்க, அதை விரும்புகிறாங்கன்னு சொல்லும்போது சரி அதனுடைய வரலாறு செல வரலாறு சொல்லுவோன்னு. செல வரலாறு ஒவ்வொரு இதுலேயும் செல வரலாறு தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் ஒவ்வொரு இடத்தினுடைய மகத்துவம் தெரியுதா? மகத்துவம் தெரிஞ்சு நம்ம சுவாமியை பார்க்குறதுக்கும் என்னென்னா, இப்போ அதே இடத்துக்கு தான் இந்த நாயன்மார்கள் போயிருக்காங்க, அவங்களுக்கு அவங்களுக்கு ஏற்பட்ட உணர்வு நமக்கு ஏற்படலை. அவங்க ஒரு இடத்துல தாளம் கொடுக்குறாரு கோலக்கால, இங்கே நம்ம போனோமே என்ன ஒரு கடைசி 8 மணி கதை, அந்த பந்தல் முத்துப்பந்தல், முத்துப்பந்தல் ஒரு இடத்துல கொடுத்தது, ஒரு இடத்துல கொடுக்குறேன்னு சொன்னது, ஒரு இடத்துல கொண்டு வந்து வச்சது, அப்படி 2-3 இடத்துல முத்துப்பந்தலுடைய கண்டினியூஷன் இருக்குது. அங்கெல்லாம் போயிருக்கு, அதெல்லாம் நடந்துட்டுருக்கு. அவங்க அவங்களுக்கும் நமக்குன்னா என்ன வித்தியாசம்னா பக்தி தான் வித்தியாசம். அவங்க அந்த பிளைண்ட்னஸ் கண்ணை மூடிட்டு அவங்க போனாங்க, நம்ம போகிறோன்னு போனாங்க, அதனால் நடந்துச்சு. அந்த பிளைண்டான ஒரு விஷயத்தை யாரும் பண்ண மாட்டாங்க. இப்போ இவர் பார்க்குறதே 5% தான், இவர் இவ்வளோ லாஜிக் பார்க்குறாரு லௌகிகத்தில். ஆனால் கண்ணுக்கு தெரியாதது 95% நீ பார்க்க முடியுமா? அப்போ அருளாளர்கள் என்ன சொன்னாங்களோ அது பின்னாடி, அருளாளர்கள் வார்த்தைக்கும் நாம வார்த்தைக்கும் ஏன் அவங்க வார்த்தை நிற்கிது நம்ம வார்த்தை நிற்கலை? எவ்வளோதான் கவிஞர்கள் பாட்டு எடுத்துகிறான், நிற்குதா? நிற்காது. அருளாளர்கள் சாதாரணமாக 4 லைன் பாடினாலும் பதிக்கும் அப்படின்னு அது நிற்குது, காலங்காலமாக யுக யுகமாக நிற்குது. காரணம் என்ன? அவங்க அருளாளர்கள், அவங்க வார்த்தையே மந்திரம்தான். நான் முன்னாடி சொல்ல, நம்ம சாமானியமாக பேசிகிட்டு இருப்போம், அது இப்போ பேசுகிறது எல்லாம் ரெக்கார்ட் பண்ண வேண்டியதாக இருக்குங்க. மகத்துவமானது எனக்கு தெரியுது, நான் பேசும்போது இது பெரிய விஷயம்னு எனக்கு தெரியுது பேசும்போது. அதனால் உங்ககிட்ட சாமானியமாக பேசுகிறதில்ல, அது ரெக்கார்ட் கிளாஸில் பேசலாம் அப்படின்னு நம்ம சில நேரம் பேசுகிறோம், இது ஸ்டார்ட் பண்ணிட்டு பேசுவோம் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு காரணமும் காரணம் வந்து இந்த சத்துங்கிற நிலையும் சித்துங்கிற அறிவும் தான். சத்து மேலே நமக்குள்ள பிரியமும் சித்து மேலே அது நோக்கிய அறிவும். இப்போ ஆன்மீகத்தில் குருக்கிட்ட சுவாமிகிட்ட அம்மாக்கிட்ட அப்பாக்கிட்ட இங்கே கேள்வியும் கேட்க வேணாம், சந்தேகமும் பட வேணாம்,
சிந்திக்கவும் வேணாம், கவலைப்படவும் வேணாம். அவங்க சொன்னதை அப்படியே கண்ணை மூடிட்டு செய்யலாம், தப்பே கிடையாது. கரெக்டாக இருக்கும், 100% கரெக்டாக இருக்கும். அவங்க சொன்னவங்களுக்கே தெரியாது இவ்வளோ கரெக்டாக இருக்கும்னு. நீங்கள் நிகழ்ச்சி நடக்கும்போது தெரியும், ஆமாம் இவங்க சொன்னது. ஏன்னா அவங்க சொல்கிற விஷயங்கள்லாம் வாழ்ந்து அனுபவிச்சுட்டு 40 வருஷம் கழித்து 50 வருஷம் கழித்து தான் அது புரியும். அது ஒன்று ஒன்றுக்கும் சொன்னால் ஒரு வருஷம் ஒரு ஜென்மாவில் 10 விஷயம் உங்களுக்கு சொல்ல முடியாது. எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் உள்ளே இறங்குவேன் அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு வராது, வராது. உங்களுக்கு காலம் பத்தாது, காலம் பத்தவே பத்தாது. சரி, இப்போது இந்த நச்சிகேதனுக்கு இந்த குருவானவர் உபதேசம் பண்ணுறார். என்ன உபதேசம் பண்ணுறார்? இதனுடைய மகத்துவத்தை புரிய வைக்கிறார், இதனுடைய வேல்யூ புரிய வைக்கிறார். வேல்யூ புரிஞ்சு அவன் கேட்டானா இன்னும் கொஞ்சம் சூக்ஷ்மம். ஒரு நேற்று சொன்னால் அந்த ஃப்ரீக்குவென்சி வந்து நான் எந்த ஃப்ரீக்குவென்சியில் பேசுகிறேனோ, எந்த ஆழத்துலேருந்து பேசுகிறேனோ அந்த ஆழத்தில் நீங்கள் தேடி இருக்கணும், இல்லை அந்த ஆழத்துக்கு போகணும். போனால் தான் உணர்வு நிலைக்கு வரும். இல்லைன்னா சாமானியமாக பேசுகிறவனும் சாமானியமாக கேட்குறதுமே ரெண்டுமே நிற்காமல் ஓடி போயிடுது. காலையிலேருந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் சந்திச்சாங்கன்னு வச்சுங்களேன், ஃப்ரீயாக இருக்காங்க ரெண்டு பேருமே, ரெண்டு பேருக்கும் டைம் இருக்குது, பேச ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 2 hours 3 hours கண்டினியூவாக பேசிகிட்டே இருப்பாங்க. எதையோ பேசிகிட்டு இருப்பாங்க. வீட்டுக்கு போகும்போது என்ன பேசணும்னு கேட்டு பாருங்களேன், ஒன்றும் தெரியாது. இது அப்படி இல்லை, இது மந்திரம். இது வெளியில் வெளியில் வந்ததுக்கே நம்ம சொன்னாலே சும்முங்கிற சுப்பிரமணியோங்கிற நிலைக்கு நம்ம போனால் தான் அந்த உணர்வு நிலை தொடப்படும். உணர்வு நிலையில் தொட்டால் தான் அந்த ஆழத்தில் இருக்கக்கூடிய, இப்போ மூழ்கினா தான் முத்தெடுப்போம், அது மூழ்குது. நம்ம அப்படி மூழ்கினா தான் நம்ம இந்த சிந்தனை பண்ணி 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 உள்ளே பயணம் செய்கிறோம் இல்லையா. அந்த சுப்பிரமணியம் நிலைக்கு வந்தால் தான் அங்கே இருக்கக்கூடிய ரகசியங்களை நாம் ரியலைஸ் பண்ண முடியும். அதுமாதிரி கேட்குறவங்களுக்கும், இப்போ நான் வந்து எடுக்கிறது எனக்கு ஈஸி, என்கிட்ட இருக்குது நான் அதை எடுத்து கொடுக்குறேன், ஆனால் அதை உங்களுக்கு சொல்கிறது பாருங்கள், எடுக்கிறத விட, அதாவது பிரம்ம ரகசியத்தை அந்த வேதத்திலேருந்து எடுக்கிறத விட, நான் புரிஞ்சுக்கிட்டதை விட, நான் உணர்ந்ததை விட, உங்களுக்கு அறிய வைக்கிறதும் தெரிய வைக்கிறதும் புரிய வைக்கிறதும் உணர வைக்கிறதும் வாழ வைக்கிறதுங்கிறது வந்து 100 மடங்கு கடினமான விஷயம். புரியுதா உங்களுக்கு? அப்போ நான் என்ன, இது நான் நம்மளும் என்ன நினைக்கிறோம், எல்லார் நேத்திலையும் ஒரு கன்று மாதிரி வச்சு ஒரு ரிவிட் வந்து ஷூட் பண்ணுறாங்களே, டக்கு டக்குன்னு அடிக்கிறாங்களா, இந்த ஸ்டாப்லர் அடிப்பாங்க, இப்போ ரிவிட் அது மாதிரி அடிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு நெத்தியில் ஒரு சிப்பு மாதிரி டக்கு டக்குன்னு பிரம்ம ஞானத்தை எல்லாத்துக்கும் அப்படி நினைக்கிறோம், ஆசைப்படுறோம். ஏன்னா இவ்வளோ இது மட்டமான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் சம்சாரி, 5% தான் பிரம்மத்தை தேடுறான். பிரம்மத்தை தேடுறவங்க எல்லாருமே பிராமணர்கள் தான். அவங்க வந்து இப்போ நான் ஜாத்தியை சொல்லலை, எப்பயுமே அடியன்னு சொல்லும்போது ஜாத்தின்னு நினைக்கக்கூடாது. அவங்களே உயர்த்தி பேசுகிறார், உயர்த்தி பேசுகிறார். நீங்கள் பிராமணத்தன்மங்கிறது ஒரு உயர்ந்த நிலை. அவங்க அச்சீவ் பண்ணிட்டாங்க, நீங்கள் அச்சீவ் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான் பையன். அவங்க பிறந்துட்டாங்க, அச்சீவ் பண்ணி தான் பிறந்திருக்காங்க. அச்சீவ் பண்ணாமல் யாருக்கும் எதுவும் எளிமையாக ஈஸியாக ஓசியிலெல்லாம் கொடுக்க மாட்டார் சுவாமி. புரியுதா உங்களுக்கு? சுவாமி ஒருத்தனுக்கு வரம் கொடுக்குறாருன்னா அதுக்கு ஒரு காரணம் கண்டிப்பாக இருக்குங்க. ஒருத்தவருக்கு ஒரு ஸ்தானம் கொடுத்துருக்காருன்னா அவர் எல்லா உங்களை விட அதிகமாக வறுத்து எடுத்துருப்பார், எல்லாம் ப்யூரிஃபை பண்ணி ஃபில்டர் பண்ணி தான் அவனுக்கு அந்த ஸ்தானத்தை கொடுக்குற. சொன்னோம் இல்லையா, குருஸ்தானமே ஆணவத்தை நீ கடந்தால் தான் குருஸ்தானம், அப்போ தான் நீ கீழே இறங்குவேன். நான் பெரிய ஆள் நினச்சா மேலே இருக்க வேண்டியதான், தனியாக இருக்க வேண்டியதான், மக்களுக்கு போய் சேருமா. அப்போது அந்த ஆழத்துலேருந்து எடுக்கணும், எடுத்து உங்களுக்கு உங்களுக்கு புரிகிற பாஷையில் சொல்லணுங்கிறது ஒரு 2-3 டிரான்ஸ்மிஷன் கடந்து தான் அது நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்காக நீ கேட்கும்போது ஏனோ தானே கேட்காத, இந்த கதா காலசேப்பம்னு சொன்ன கதைனா கதை, காலசேப்பம்னா காலத்தை செலவழித்தல்னு அர்த்தம். இன்னும் சொல்ல போனால் காலத்தை போக்குதல் நஷ்டமடைதல்னு அர்த்தம். ஷேப்பம்னா க்ஷேமம் வேறு, ஷேப்பம் வேறு. க்ஷேப்பம்னா அழித்தல் கழித்தல்னு அர்த்தம். இங்கே இது காலத்தை கழிக்கிறது இல்லை, காலத்தை செக்யூர் பண்ணுறது, ஜென்மாவை செக்யூர் பண்ணுறது, ஜென்மாவை செக்யூர் பண்ணுறது. இப்போ ஆத்ம நிவேதனம்னு ஒரு வார்த்தை சொன்ன பார்த்தீங்களா, பக்தி யோகத்தில் நாரத மகரிஷி இந்த உலகத்துக்கு பக்திக்குன்னு ஒரு சூத்திரம் எழுதினார், ஒரு 85 மந்திரங்கள் இருக்குது, அது பார்க்கலாம்.
அது அது உங்களுக்கு இருக்காங்கிறதெல்லாம் ஒன்று ஒன்றா தெரிய வரும் சொல்ல சொல்ல, அது பார்க்கலாம் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அதில் கடைசியாக நான் அந்த அத்தியாயம் படித்து நான் வந்து உணர்ந்த ஒரு விஷயம், மகா வாக்கியமாக நான் நினச்சது அந்த ஆத்ம நிவேதனங்கிற வார்த்தை. ஆத்ம நிவேதனம்னா சுவாமிக்கு தன்னை நிவேதனமாக படைக்கணும். சுவாமி வந்து சாப்பிடக்கூடிய சாப்பாட்டை சாப்பாடாக நம்மளுடைய உயிரை கொடுக்கணும். இப்போ இந்த அப்பர் வந்து திருப்புகலூரில் அப்படி தான் தன்னை, எப்படி ஒரு மாம்பழம் மாதிரியும் ஒரு வாழைப்பழம் மாதிரி, ரமணர் வாழைப்பழம்னு சொல்லுவார், விழுங்கிடும் உள்ளேருந்து வந்து. இவர் வந்து மாணிக்க வாசகர் உயிர் உண்ணின்னு சொல்கிறார், உயிர் உண்ணி உயிரை சாப்பிடு, நம்ம எறும்பு தின்னின்னு சொல்லுவோம்ல அது மாதிரி உயிர் உண்ணிங்கிறார் சில இடத்துல. நான் மாணிக்க வாசகரான்னு சரியாக ஞாபகம் இல்லை, ஏதோ ஒரு ஞானி சொல்கிறாங்க இந்த வார்த்தை சொல்கிறாங்க. ஆனால் சுவாமி வந்து உயிரை உண்ணுவார், உயிரை ஆட்கொள்வார், உயிரை விழுங்குவார். அப்படியே இவர் ஒரு மானாகவும் அந்த சன்னதியில், சுவாமி வந்து சிவனாகவும். ஏன்னா மூவா சிங்கம்னு அவர் பாடுறார் அந்த பாட்டு, பழைய காலத்து ஒரு சிற்பமும் இருந்திருக்கு, அதுக்கப்புறம் உள்ளவங்க ஏதோ எடுத்துட்டாங்கன்னு சொல்ல செவி வழி பேச்சும் இருக்குது. அப்படியே விழுங்கிடுவாராம் நம்மளை வந்து, விழுங்குவாராம் நம்ம அப்படி தானே நினைக்கிறோம். நம்மளை விழுங்கி டைஜஸ்ட் ஆனால் தானே நம்ம அவரோட எவராக கலக்க முடியும், அப்படி தானே நம்மளுடைய கொள்கை. இப்போ இந்த ஆத்ம நிவேதனம், இந்த ஆத்ம நிவேதனங்கிறது என்னென்னா, நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய பஞ்சகஞ்சுகம்னு ஒரு செட்டப் இருக்குது. பஞ்சகஞ்சுகம்னா நம்ம வாழ்க்கையை நடத்துகிற விதிமுறைகள், அஞ்சு விதி இருக்கு. அதில் காலம் அராகம் வித்யான்னு பேர், காலம் அராகம் வித்யா, காலம் அராகம் வித்யா, நியத்தி, கலா, மொத்தம் அஞ்சு. காலம் அராகம் வித்யா நியத்தி கலா. இப்போ கலா அப்படின்னு சொன்னால் செயல், அராகம்னா ஆசை, வித்யானா அறிவு. ஒரு காரியத்தில் நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக நடத்தக்கூடிய காரியத்தில் அராகங்கிற இச்சை இருக்கணும், கலாங்கக்கூடிய செயல் இருக்கணும், எப்படி செய்யணுங்கக்கூடிய அறிவு இருக்கணும், அது பேர் வித்யான்னு பேர். அது இல்லாமல் எந்த காலத்தில் செய்யணும், எப்படி செய்யணும், நியத்தி. இதில் இந்த ஆத்ம நிவேதனம் பண்ணணும் அப்படின்னு நம்ம கேட்டோம்ல, ஆத்ம நிவேதனம் பண்ணணும், சுவாமி மனசில் இடம் பிடிக்கணும்னு சொன்ன ஒரு நாள் ஞாபகம் இருக்காது எனக்கு தெரியல உங்களுக்கு. சுவாமி மனசில் இடம் பிடிக்கணும், அதுக்கு ஏதாவது நிவேதனம்னு சொல்கிறாரு பக்தி சூத்திரத்தில். அதை கேட்ட அந்த பிரகலாதன் பக்தி, பக்தியில் நம்பர் ஒன்னாக இருக்கான். பிளைண்ட்னஸ் தான், வேறு ஒன்றும் இல்லை. பக்தியில் அவர் சொன்னால் செய்யணும் அவ்வளோதான், நீ இப்போ லாஜிக் வேலையாக பார்க்கக்கூடாது, லாஜிக் வேலையெல்லாம் ஜெகத்தோடு நிறுத்திக்கணும். சுவாமிகிட்டையும் அம்மா அப்பா கிட்ட, குருக்கிட்ட, லாஜிக்கிட்ட, நான் உங்ககிட்ட கூட சொன்னேன், என்கிட்ட உண்மையாக இருங்க ஒரு வேண்டுகோள், அது ஏன்னா அப்போ தான் இது இங்கேருந்து அங்கே போகும். அங்கே கல்மஷம் இருந்துச்சுன்னா நான் நடிப்போ, அதெல்லாம் பின்னாடி இந்த நெகட்டிவ் ஸ்டூடெண்டெல்லாம் பற்றி எழுதியிருக்கார். சத்குரு எப்படி அசத்குருன்னு சொன்ன மாதிரியே சத்திய சிஷியன், வஞ்சக சிஷியன்லாம் போடுறார் பின்னாடி போடுறார், அவனுக்கு என்ன கதி ஏற்படும் அதெல்லாம் போடுறார். அது நான் போகல, அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. இந்த காலம், காலம் அராகம் வித்யா நியத்தி கலைன்னு சொன்னோம் இல்லையா, இந்த அஞ்சில் நீங்கள் வந்து சுவாமிக்கு நிவேதனம் பண்ணுறது நான் கேட்டேன் இல்லையா. சுவாமிக்கு நிவேதனம் பண்ணணும், எப்படி பண்ணணும்னு தெரியலன்னு கேட்டேன் இல்லையா, அதுக்கு வழி வழி இன்னைக்கு கிடச்சிருக்கு. எப்படி சொல்கிறாருன்னா, அதுக்காக சொல்லலை, ஆனால் அதுதான் இதனுடைய ஆழத்தில் இருக்கிற விஷயம். என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து சுவாமியை ஒன்றுக்கு ஒன்று நீ சுவாமிக்கு நிவேதனம் பண்ணணும்னா முதல்ல காலத்தை அவருக்கு சமர்ப்பணம் பண்ணு அப்படிங்கிறார். காலத்தை அவருக்கு சமர்ப்பணம் பண்ணு, என்ன அர்த்தம் நம்ம சொல்லுவோம்ல, சத்துவகுணத்துக்கு வான்னு சொன்னோம்ல, எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்கள். இது உங்களுக்கு அர்த்தம் புரியுதா என்னன்னு தெரில. உங்களுடைய காலத்தை, உங்கள் வாழ்நாளில் எவ்வளோ நாள் இருக்கீங்களோ அதில் காலத்தை சுவாமிக்கு நிவேதனம் பண்ணுங்கிறார். நீ தேங்காய் பழம் வெத்தலைப்பாக்கு ஆரம்பத்தில் அது தேவை, முதல் 25 வருஷம் நீ ஒன்றுமே பண்ணாதவன், சுவாமியே நினைக்காதவன் கண்டிப்பாக அது பண்ணணும். அதனால் ஜீ வந்து தேங்காய் பழம்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டாரு அப்படின்னு பிரச்சாரம் பண்ணி நெகட்டிவ் எடுத்துக்கூடாது,
முதல் 25 வருஷம் எதுக்குன்னா சுவாமியோட உனக்கு ஒரு உறவு ஏற்படுறதுக்கு, அவர் என்ன பண்ணுறாரு எப்படி பண்ணுறாரு எது பண்ணுறாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, அவரோட நீ இணையிறதுக்கு அந்த தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு இதெல்லாம் தேவை. எப்போ பூஜை பண்ணாலும் அது தேவை. பூஜை வந்து எப்போ வேணாலும் பண்ணலாம், அதில் வந்து இப்போ தான் பண்ணணும் அதெல்லாம் நம்ம பேச வரல. நீ வந்து இதையே சொல்லி சுவாமியை ஏமாத்தாதேன்னு சொல்ல வர்றார். இதே திருமூலம் தான், ஏன்னா ஏழாவது தந்திரம் வந்தாச்சு. ஆரம்பத்தில் பண்ணுன்னு சொன்னதெல்லாம் ஒரு நிலைக்கு அப்புறமா அடுத்த நிலை கடந்து வா. சங்கரர் அதை சொல்கிறார், வேதத்தை விட்டு வேதாந்தத்துக்கு வாங்குறாரு. காசி பண்டிதர்களை அவர் திட்டின மாதிரி உலகத்தில் யாரும் திட்ட முடியாது. பிராமணர்களை யாருமே திட்ட முடியாது. திட்ட பாவம், மகா பாவம் அது. பிராமணர்கள் அது பிரம்மத்துவத்தை அறிஞ்ச யாரை திட்டினாலும் அவர் பெரிய ஆபத்து இருக்குது. இதில் அவனுக்கெல்லாம் பின்னாடி கதி சொல்கிறார். அவர் ஆகமம் சொல்லுது, அவரே சொல்கிறார். நம்ம ஒன்றும் அதை பற்றி தான், அதை பற்றி சிந்திக்க வேண்டாம். நெகட்டிவே நம்ம சிந்திக்க வேண்டாம். கடந்து வரணும். எப்போ பார்த்தாலும் தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு வெள்ளிக்கிழமை பண்ண செவ்வாய்க்கிழமை பண்ண தவறாமல் பண்ண. அதெல்லாம் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் கூட இருறான்னு சொன்னால் நீ என்னைக்கே ஒரு நாள் போய் 50 ரூபாய்க்கு வாழைப்பழம் கொடுத்துட்டு சொன்னேன் இல்லை, ஒரு 4 கொய்யாப்பழத்தை வச்சுட்டு பையனுக்கு மேரேஜ் ஆகணும்னு சொன்னாருன்னு. காமெடி தானே அது. அது மாதிரி இல்லை, அது இல்லை நிவேதனம். உன்னுடைய நேரத்தை அவருக்கு நிவேதனம் பண்ணுங்கிறார். சத்துவகுணத்தில் 8 மணி நேரம் இருக்குன்னு சொன்னேன்ல, இல்லை என்னுடைய கருத்து முதல்ல 1 மணி நேரம் வா அப்படின்னு தான் சொன்னோம். இப்போ உங்களுக்கு தான், நீங்கள்லாம் முமுட்சு, நீங்கள் வந்து இப்போ தீரக அப்படிங்கிற நிலையில் பயணம் செஞ்சிட்ருக்கீங்க. சொன்ன காலத்தில் நாம் சித்தி அடைஞ்சே தீரணும். அதில் பயணம் செய்கிறோம், ஒரு உற்சாகமாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும். உங்களை மாதிரிலாம் யாரும் நேற்று சொல்லிட்டாரு, சிஷ்யர்கள் அது மாதிரி கிடைக்கவே மாட்டாங்கன்னு சொல்லிட்டாரு. சத்குரு கிடைக்க மாட்டாங்கங்கிறது அது பொதுவான விஷயம், சிஷ்யர்கள் கிடைக்க மாட்டாங்கன்னு சொல்கிறார். ஏன்னா கேட்குறதுக்கு இன்ட்ரெஸ்டே வராது, ஒருத்தவனுக்கும் புரியாது. இதை இவ்வளோ ஆழத்துக்கு போகணும், எல்லாத்தையும் திறந்துட்டு உள்ளே போகணும், எல்லா இன்ட்ரெஸ்ட்டையும் ஜகத்தையாக மூழ்கிட்டு மறந்துட்டு உள்ளே போகணும். எப்படி போக முடியும் இவ்வளோ? அது 23 hours பல சிந்தனைகளை உள்ள உங்களை எல்லாரையும் கூப்பிட்டு 1 மணி நேரம் உட்கார வச்சுருக்காருன்னா அதுதான் இறைவன் கருணைன்னு சொல்கிறேன். தன்முனைப்புனால் நீங்கள் செய்ய முடியாது. நான் டெய்லி போயே தீர்வேன் அப்படின்னு பண்ண முடியாது. சுவாமி என்னை டெய்லி கூப்பிடியா அப்படின்னா நடக்கும். நீங்கள் டெய்லி நான் போய தீர்வேன் அப்படின்னா நீ எந்த நாள் வரைக்கும் நினச்சிட்ருக்கியோ அது வரைக்கும் நடக்கும். நீ விட்டுருவ, இடையில தூங்கிடுவேன், ஏமாந்து போயிடுவேன். அதனால் சுவாமிகிட்ட சங்கல்பத்தை பண்ணு. சுவாமி டெய்லி நான் அதை சிரவணம் பண்ணுனியா, வாழ்க்கை உயிர் வளர்ச்சி, எனக்கு உடம்ப தான் வளர்த்துருக்கேன், 50 வருஷமாக உடம்ப தான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன், உயிர் வளர்க்கலை, உயிருக்கு சாப்பாடு வேணும். உயிர்னா அவர் தான் உயிர், அவருக்கு தான் அந்த சிரவணம், இந்த மந்திர வார்த்தைகள்லாம் அவருக்கு தான். மந்திரம் எதுக்கு கோவிலில் ஓதுறாங்க? ஐயருக்கு தெரியல, ரெனுவல் பண்ணிக்கிறதுக்காக ஓதுறாங்க இல்லை. இந்த பிரபஞ்சத்துக்கு அந்த மந்திர வாக்கு வந்து சான்றோர்கள் வாக்கு தேவை, உணவு அதுதான் உணவு. இப்போ காலத்தை நீங்கள் வந்து நிவேதனம் பண்ணணும், புரியுதா? எதை நிவேதனம் பண்ணணும்? காலத்தை நிவேதனம், அதுதான் சத்தில் நீ நிற்கணுங்கிறதுக்கு அர்த்தம். அது தியானமாக இருக்கலாம், வேத விசாரமாக இருக்கலாம், பூஜையாக இருக்கலாம், பரவகார்த்தமாக இருக்கலாம், அது நாள் அதில் வந்துடுச்சு ஆட்டோமேட்டிக்காக. அப்புறம் நியத்தி இருக்குது பார்த்தீங்களா, இந்த அஞ்சுமே ஆதாரம் அறிவு தான். இந்த அஞ்சுக்குமே ஆதாரம், அதாவது அறிவு, செயல், ஆசை, நேரம், நியத்தி. நியத்தினா உன் வாழ்க்கையில் நீ இதெல்லாம் நடக்கும்பா, இப்படி தான்ப்பா நடக்கும், நீ அதை ஃபேஸ் பண்ணி தான்ப்பா ஆகணும்னா அதையும் நிவேதனம் பட்டுங்கிறார் சுவாமிகிட்ட. நல்லதோ கேட்டதோ, டிப்ரெஷனாக இருக்கும்போது, துக்கத்தில் இருக்கும்போது சுவாமி திருவடி என்னென்ன, இந்த ரெண்டு சுகதுக்கத்தையும் சுவாமிக்கு நிவேதனம் பண்ணுங்கிறார், புரியுது அர்த்தம். அப்புறம் இருக்கிறது என்னது, ஆசை, செயல், அறிவு இருக்குது பார்த்தீங்களா, அதையும் நிவேதனம் பண்ணு. எல்லாமே அதுக்குள்ளே அடங்கிப்படும். இதுதான் நிவேதனங்கிற வார்த்தைக்கு அர்த்தமாக ஆகுது. அந்த வார்த்தை, இந்த வார்த்தை எனக்கு லிங்க் ஆச்சு, கனெக்ட் ஆச்சு, டக்குன்னு ஆன்சர் வந்துடுச்சு. ஒரு பிரம்ம ரகசியம் அது இன்றைக்கி ஓப்பன் ஆகிருக்கு. இங்கே பழத்தையும் அதையும் இங்கே இதையும் கொடுக்குற, அதெல்லாம் கொடுக்க வேண்டான்னு சொல்லலை உடனே, அதெல்லாம் வேண்டாம் இதுக்கு, அது கொடுக்கறத விட இது கொடுக்கறது மேலானது. அது கொடுக்கறத நிறுத்தாதீங்க, பஞ்சிட்ருக்கத அது போயின்ட்டுருக்கட்டும். பட் அங்கே போய் நீ அர்ச்சனை பண்ணிட்டு என்ன பண்ணுற, அவர் அர்ச்சனை பண்ணுறார் ஐயர், சுவாமியை தரிசனம் பண்ணுற, என்ன உனக்கு மாற்றம் வந்துச்சு, என்ன வளர்ச்சி வந்துச்சு, என்னத்தை நீ பேசின, என்னத்தை கேட்ட, என்ன உனக்கு ஒரு இது வந்துச்சு. தரிசனம் பண்ணும்போது, சுவாமியை தரிசனம் பண்ணும்போது, சான்றோர்களை தரிசனம் பண்ணும்போது மனசு அமைதி பெறும், இருப்பீங்க போதுமா? அது நிரந்தரம், அது டெம்பரவரி. நீ பார்த்துட்டே இருக்கிற வரைக்கும் தான் அது, அர்ச்சனை பண்ணிகிட்டே இருப்பியா நீ, பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி அடுத்த நிலைக்கு போ இல்லை வா அப்படின்னு சொல்கிறார்.
அதுதான் ஆத்ம நிவேதம். அதெல்லாம் இந்த பாட்டில் வருது இப்போ, அது கனெக்டடாக இருக்குது. அதனால் இந்த பேச்சை பேசுகிறேன். அந்த பாட்டுக்கும் அந்த ரகசியத்துக்கும் ஓப்பன் ஆகுது. இந்த காலத்தை நிவேதனம் பண்ணாலே முடிஞ்சிச்சு. நீ பணம் எல்லாரும் கொடுப்பான், ப்ரெசன்ஸ் இல்லையே. பணம் யார்கிட்ட இல்லை, பணம் எல்லார்ட்டையும் இருக்குது. கொடுக்க மனசு வராது, கொடுக்க வைக்கிறான் உங்களை கடவுள். அதுதான் அவன் உங்கள் மேலே வச்ச கருணை. ஏன்னா ஒன்று கொடுத்தீங்கன்னா நூறாக ரிட்டர்ன் ஆகும். எழுதி வச்சுங்களோ மாற்றுக்கிறது இல்லை. அச்சா, இப்போ என்னன்னா, இந்த மகத்துவத்தை, இந்த பிரம்ம ரகசியத்தினுடைய மகத்துவத்தை இவன் கேட்குறவன் கரெக்டாக கேட்கணும். ஏன்னா இவன் அவர் வந்து நேராக உணர்த்துகிற நிலை கொண்டு போகிறவர். நீங்கள் சிரவணம் பண்ணுறது வந்து படிக்கிறத விட பத்து முறை படிக்கிறத சொல்லுவாங்கள்ல, பத்து முறை படிக்கிறத விட ஒரு வாட்டி எழுதுறது பெட்டர்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி எழுதப்படுறது தான் சிரவணம். ஒரு புத்தகம் படிக்கிறதுக்கும் ஒரு முறை ஒரு ஆடியோ கேட்குறதுக்கும் சமம். ஏன்னா அவங்க சொல்கிறவங்க அந்த உணர்வு நிலையில் இருந்து சொல்கிறாங்க. அதனால் நேராக நீங்கள் நாளுக்கு போயிடு, நாலாவது பிளேஸ்க்கு போயிடுவீங்க. அடுத்தது பிரம்மன் தான், செயல் தான். அதனால் அந்த பூர்வாங்க விஷயங்களை சொல்கிறார். ரகசியத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி இங்கே சொல்கிறார், ஏஷ இந்த ஆத்ம வித்யாவை, ஏஷ இந்த ஆத்ம வித்யாவை, ஆத்ம வித்யாவை நரேன் ஆவரேன். பல இடத்துல பேசப்படுது, நரன் மனிதர்களால் பேசப்படுது, சாமானிய மனிதர்களால் பேசப்படுது. இவன் ஆவரணம் ஒரு ஒரு கதவை திறந்துருக்கான், அவனுக்கு ஒரு விஷயம் கிடச்சிருக்கு, தெரியுது அவனுக்கு. அப்புறம் அறியணும் ஒரு ஒரு ஸ்க்ரீனை திறக்கணும், புரியணும் ஒரு ஸ்க்ரீனை திறக்கணும், உணரணும் ஒரு ஸ்க்ரீனை திறக்கணும், அப்புறம் செயல்படுத்தணும் ஒரு. இப்போ நேற்று சொன்னேன், இன்றைக்கி வேலும் மயிலும் கையில் போட்டுங்கன்னு சொல்லி நான் சொல்லி ஒரு மூணு வருஷம் ஆச்சு. உடனே ஒன்று ரெண்டு பேர் பேர் கொடுத்தாங்க. அப்புறம் அந்த பேச்சு இல்லை, நமக்கு ஏதாவது உள்நோக்கம் இருந்தால் அதையே சிந்திச்சிட்ருப்போம். ஒரு நல்ல செய்தியை நாம் அனுபவித்தோம், அவங்களும் அனுபவிக்கணும்னு சொன்னோம், டக்குன்னு பிடிச்சிட்டாங்க சில பேர். அதுக்கப்புறம் அதை விட்டாச்சு. இப்போ சந்தர்ப்பம் என்னன்னே தெரில, கரெக்டாக தானாகவே நடக்குது. ஏதாவது ப்ரெஷர் இருக்கா, ஏதாவது கட்டாயம் இருக்கா, ஏதாவது என்ன கேட்டால் வேண்டுகோளாக என்னென்னா, நீ ஒரு வெஜிடேரியனாக இருந்தால் வேலும் மயிலும் போட்டுங்க. இது ஒரு வைராக்கியம். என்ன எத்தனையோ பேருக்கு உபநயனம் போடலன்னு வருத்தம் இருக்குல்ல, அப்படி நினச்சிங்க இருக்கா இல்லையா? இருக்கும். மும்முட்சா இருக்கிறவங்களுக்கு நம்ம அந்த மார்க்கத்தில் போகலையேன்னு ஒரு வருத்தம் இருக்குது. ருத்ராட்சம் போடலை, ருத்ராட்சம் போட்டால் கூட சில துஷ்ட சக்தி வீட்டுக்குள்ளே இருக்கிறதே சேத்திரப்பாவின்னு பேர். அதுக்கு மெய்ப்பொருளை பற்றி ஒரு அறிவும் இருக்காது, ஆனால் தடுக்கிறதுல குறியாக நிற்கும். ருத்ராட்சம் போட்டால் கெட்டேன்னு எவனாவது இருக்கானா? யார் இப்படி உபதேசம் பண்ணுறாங்கன்னு தெரியல. கெட்டது அசத்து சொல்கிறதா பிடிச்சிக்கிறான். ஏன்னா இது அசடு, அசடு அசத்து, அசடுக்கு தான் அசத்து குருவாக வருவான். சேத்திரப்பாவின்னு பேர். கூடவே இருக்கும், நம்ம சாப்பாடை சாப்பிடும், நமக்கே எல்லாம் பண்ணும், கெடுதல் பண்ணும். அதை வெளியேற்ற முடியாது, அது நடு வீட்டில் உட்காந்துருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கும். இதனால் இது கட்டுப்பா, அது கட்டுப்பாடு, அப்படி கட்டுப்பாடு, இப்படி கட்டுப்பாடு. ஏன் இதுக்கு தான் சாமி, இதுதான் இவ்வளோ நாளாக சாமி மேலே நீ வச்சிருக்கிறேன்னா அதெல்லாம் டெஸ்ட் பண்ணுவான். புரியுதா உங்களுக்கு? எப்படி ட்ரிப்புக்கு வரதுக்கு முன்னாடி பத்து பேரை கலெக்ட் கட் பண்ணி விட்றான், பணம் கட்டுறான், அதை சொல்லி இதை சொல்லி. ஆனால் உள்ளே விட்றானா, இந்த இப்போ ஒரு க்ஷேத்திரம் போகிறோம் சீவாஞ்சம்னு, பாவிகள் கால் வைக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. எத்தனையோ கோவிலில் சொல்லுவாங்க, எனக்கு இந்த கோவில் சொல்கிற அந்த வாஞ்சியம் நம்ம போகிற ஆறில் மணிமகுடம் வச்ச கோவில், அது கிடைக்காத கோவில். பல மகத்துவங்கள், பல அதிசயங்கள் அந்த கோவிலில் நடந்துருக்கு, அந்த ஸ்ரீவாஞ்சியத்தில் நடந்திருக்கு. ஆச்சரியத்துலேயும் ஆச்சரியம், கொஞ்சம் நஞ்சம் இல்லை. போகாத ஞானிகள் கிடையாது, வராத ரிஷிகள் கிடையாது, தேவர்கள் கிடையாது. அந்த கால் வச்சா அந்த அந்த மண்ணை மிதித்தோடனே அந்த ஊருக்கு, அந்த கோயிலுக்கிட்ட இல்லை, அந்த மண்ணை மிதித்தாலே பாவம்லாம் கழிஞ்சிருமா? பாவம் கழிஞ்சாதான் உள்ளே வர முடியுமா? சுவாமி உபதேசம் பண்ண, பரமேஸ்வரம் பண்ண, பாவிகள் வரமாட்டாங்க, அங்கே போய் தபஸ் பண்ணுங்கிறார் ஒருத்தரை. அதெல்லாம் அங்கே சொல்கிறேன், அது இங்கே டைம் இதாகிடும். இப்போ நீ அங்கே வந்து அந்த மண்ணை மிதித்து உனக்கு பாவம் போயிட்டால் நீ நல்லா இருவே, விளங்குவே, சைன் பண்ணுவே, பிரகாசிப்பே, சந்தோஷம் வரும். சித்தி ஞானத்தை பற்றி சொல்கிறாரு, தியானம் சித்தி கைகூடுங்கிறார், தரிசனமாகுங்கிறார். அந்த கோயிலை பற்றி சுவாமி சொல்ல, பரமேஸ்வரன் சொல்கிறார், ரிஷிகளுக்கு சொல்கிறார். சப்த ரிஷிகளும் வராங்க அங்கே, ஏழு ரிஷிகளும் வரான். ரிஷிகள் கோடான கோடி இருக்காங்க. இதை வந்து வேதம் சொல்லுது, குரு சொல்கிறாரு, தர்மம் சொல்லுது,
ஆனால் வீட்டில் ஒரு அசத்து உட்காந்துக்கிட்டு போகாத, நீயும் போகக்கூடாது, நானும் வரமாட்டேன், கடையும் திறக்க மாட்டேன், நீ மீறி போனால் நான் சூசைட் பண்ணிக்குவேன், எங்கேயாவது இருக்காது, யார் சொல்லி கொடுத்தா? யோசனை பண்ணி பாருங்கள். அது மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் ஒன்று உக்காந்துருக்கு, ருத்ராட்சம் போடாத, காப்பு கயிறு கட்டாத, விரதம் எடுக்காத, பால் குடம் காவடி எடுக்காத, குழந்தை வேணும்னா தான் பால் குடம், அவங்க ஒரு கணக்கு வச்சுருக்காங்க, கணக்கு வச்சுருக்காங்க, இது வேணும்னா தான் அழகு காவடிலாம் போடணும், அழகு காவடிலாம் போடாத, கோயிலுக்கு போகாத, இதெல்லாம் யார் உபதேசம் பண்ணுறா? இவன் அது நல்லா பிரகாசமாக அவனுக்கு உள்ள ஆள் மனது அஞ்சாவது நிலைக்கே போயிடுது நேராக, அப்படியே ஃபாலோ பண்ணுறார் அவர். புரியுது அவங்களுக்கு விசேஷம், சேத்திரப்பாவின்னு பேர், வேதமே சொல்லுது, உன் கூடவே இருக்கும், உன் வீட்டுக்குள்ளேயே இருக்கும், உன்னுடைய வளர்ச்சிக்கு அதுவே முட்டுக்கட்டையாக நிற்கும் எல்லா இடத்துலையும். நமக்கு தெரியுதா யார் என்ன பண்ணால் விளங்குவான்னு தெரியுது, நம்ம நல்ல எண்ணத்தோட சொல்கிறத சொல்லிவிடுவோம், அது கழுத பிடிச்சா பிடிச்சிக்கிட்டோம், இல்லை அது எங்கேயாவது பிறகட்டோன்னு விட்டுறோம், அதுக்கு மேலே நம்ம இப்போ முடியாது. இது கூட ஒரு இன்ஃபர்மேஷனாக தான் சொல்லுவேன், இந்த மாதிரி சில கருத்துக்கள் சில பேரை பார்த்தா சொல்ல தோணும், அவங்க நம்மகிட்ட அந்யோன்யமாக இருக்கிறதுனால எல்லாம் போகிற வரவனுக்குலாம் சொல்லுறோமா? அது கிடையாது, நம்மகிட்ட அந்யோன்யமாக இருந்து, ஏன்னா இனிக்க இனிக்க பேசுகிறாங்களே, அதில் நான் ஏமாந்து போயிறேன். நிறைய பேர் முருகன் எனக்கு குலதெய்வங்க, நாங்கள் அப்படிங்க, நாங்கள் எப்படிங்க, எங்கள் பரம்பரை எப்படிங்க அப்படிங்கன்னோடனே எனக்கு முருகன் பேர் சொன்னாலே கொஞ்சம் மெல்ட் ஆகிடும், குலதெய்வம்லாம் சொன்னால் எனக்கு உச்சத்துக்கு போயிடும். கடைசியில் பார்த்தா அதுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் நடிப்பு, 100% நடிப்பு. இந்த மாதிரி பிரச்சனையை கொண்டு வந்து காமிக்கும்போது எல்லாருடைய தோல் முகத்தையும் கிழிச்சிடுவான். முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இது, இந்த ஆணவத்தை கிழிக்கிறது, அசுரத்தனத்தை சம்ஹாரம் பண்ணுறது, ஏன்னா நடிப்பு திறமையை வந்து வெளியில் கொண்டு வர்றது, அதில் டெஸ்ட்டு வைக்கிறது, அதெல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணுவான், நல்லா தெரியும். ஏறி அவனாச்சும் பக்தர்களாச்சும், நம்ம என்ன, நம்ம இடம் நடுவில் நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். நமக்கு சொன்னால் எனக்கே சில விஷயங்கள் பிடிக்காதெல்லாம் என்கிட்ட கொண்டாந்து விடுவார், நான் சொல்லுவேன் இதெல்லாம் ஏன் என்கிட்ட விடுறேன்பேன். ஆமாம், நீ தான் பண்ணணும், பாக்கி நீ தானே பண்ணுற, இது நீ தான் பல நேரம் சிரிக்கிறேல, ஜாலியாக சிரிக்கிறேல, கொஞ்ச நேரம் நீ வருத்தப்படு அப்படின்னு சிலதை கொண்டாந்து விடுவார், நான் பார்த்துன்னு இருப்பேன், என்ன பண்ணுறது. ஆனால் நமக்கு என்னென்னா, நம்ம கூட இருக்கிறவங்க துக்கத்தில் துக்கத்துக்கு போயிடக்கூடாது, பள்ளத்தில் விழுந்துடக்கூடாதுன்னு தான் எப்பயுமே இந்த பள்ளத்தில் உழுவுறதுக்கு முன்னாடி நான் வருத்தப்படுவேன். அதனால் அவளை கோவத்தை காட்டுவோம், நம்ம இதெல்லாம் பண்ணுவோம், உபதேசம்லாம் பண்ணுவோம், அது புரியாது. அதுக்கப்புறம் அது பள்ளத்தில் உளுந்து கிடந்துட்டு சுவாமியே சரணம் ஐயப்பா அவங்க அங்கே உட்காந்துக்கிட்டு அப்படி சொல்லுதில்ல, அது அங்கே படுற துன்பத்தை நான் முன்னாடியே பட்டுடுவேன். அதுக்கப்புறம் நான் கண்டுக்கிறது இல்லை, நீயாச்சு அதோ கதி, அதோ கதி மீறி போனல, இரு அங்கேயே இரு கொஞ்ச நாள், அடுத்த ஜென்மாவில் மீட் பண்ணலான்னு விட்டுருவது. அது மாதிரி நிறைய இருக்குது, நூற்றுக்கணக்கானவங்க இருக்காங்க. அதனால் நரேன் சாமானிய ஆபரணேன்னு மூடப்பட்டவன், பல ஸ்க்ரீனெல்லாம் மூடப்பட்டவன், எஸ்பெஷலி 5 ஸ்க்ரீனெல்லாம் மூடப்பட்டிருக்கான். பஞ்ச கஞ்சுகம், பஞ்ச கோஷம், கோஷம்னா என்னது, உரைன்னு அர்த்தம், ஒரு அர்த்தம் உரைன்னு அர்த்தம், பெட்டின்னு அர்த்தம், பாக்ஸுன்னு அர்த்தம், புரோக்தக அவன் கூறுவான், அவன் சொல்லுவான், தெரிஞ்சதை சொல்லுவான் அவன். ஆனால் என்ன ஆகாது, என்ன ஆகாதுன்னா, சுவக்யோ சுவிஜேய விஜ்ஞேய ஜேய விஜ்ஞேய சுவிஜேய, மூணு வார்த்தை அது, ஒரே வார்த்தை தான், அதை மேலே மேலே உயர்த்துறார், சிறப்பாக அறிய மாட்டான்னு சொல்கிறார். என்ன இன்டென்ஷனோட அவன் பேசுகிறானோ அதே இதில் இவன் கேட்க மாட்டான், புரியாது அவனுக்கு. என்ன ஆத்ம வித்யாவை சாமானிய மனிதர்கள் கேட்டால் அது அவனுக்கு புரியாது, ஸ்விக்னேய நான் அவனால் கேட்க முடியாது, அறிவதில்லை, அறிவதில்லை. என்னாச்சு, பகுதா சிந்தியமானக, சொன்ன முடியாது, பிரம் ஏக்கம் பிரம்மம் விப்ர பகுதா வதந்தின்னு ஒரு லைன் இருக்குன்னு சொன்னேன்ல, பிரம்மம் ஒன்று தான், நான் கேட்குறவன் பலவிதமாக இருக்கான், அறிவு நிலையும் பலவிதமாக இருக்குது. அதனால் விப்ரம் என்ன பண்ணுறாங்கன்னா, குருமார்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவன் அறிவுக்கு தகுந்த கருத்துக்களை அவன் பாஷையில் அவனுக்கு புரிகிற நிலையில் இறங்கி சொல்கிறாங்க. அதனால் இப்போ இந்த யானையை பார்க்காத குருடன்,
அனுமானத்தில் அவன் தொட்டு பார்த்து மற்றவங்க சொல்கிறத பார்த்து அவன் என்ன இமேஜின் பண்ணுவானோ அதே இமேஜினேஷன் தான் பிரம்மத்தை பற்றிய கருத்து இருக்குது. கருத்து இருக்குது மக்கள்கிட்ட, பிரம்மத்தை பற்றிய கருத்து பலவிதமாக இருக்குது. அதோட நெகட்டிவ் கருத்து பயங்கரமாக இருக்குது. நெகட்டிவ் கருத்து, சுவாமியை பற்றிய நெகட்டிவ் கருத்து எக்கச்சக்கமாக இருக்குது. சுவாமினா அவர் கோயிலில் இருக்கணும், நம்ம என்றைக்கு வேலை வெட்டி இல்லையோ அன்றைக்கி போய் பார்த்துட்டு வரணும் இல்லையா, பிரச்சனை வந்தால் உடையாறணும், தடப்பட தடப்படன்னு உடையாறணும். யாராலும் தீர்க்க முடியாது, அப்பல்லாலையும் முடியாது, காமாட்சினாலையும் மீனாட்சினாலையும் முடியாதுன்னா இந்த மீனாட்சிகிட்ட வர வேண்டியதான், ஒரிஜினல் மீனாட்சிகிட்ட. புரியுதா? சுவாமி அப்படி தான் பார்க்குறான் ஊருக்கா. புரியுதுல்ல? அப்படி தொட்டுக்கிறது, அப்படி தொட்டுக்கிறது. அந்த கல்யாண பத்திரிக்கையை கொண்டு போய் வச்சுட்டு வந்துடுறது, அவ்வளோதான், ஃபைன், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் குழந்தை கல்யாணம் ஆகலைன்னா அது வேறு விஷயம், கல்யாணம் ஆகலைன்னா தான் வருவான் பார்த்துட்டு. கல்யாணம் ஆகிறது நவகிரகத்தை சுத்தம், முன்னாடி எல்லாம் கூடி வந்திருக்கோம், அப்போ சொல்லும் எனக்கு இப்போ நான் வந்து படிக்கணும், வேலை வாங்கணும், சம்பாதிக்கணும், வீடு கட்டணும், தெருவிலேயே பெரிய வீடாக கட்டணும், செட்டில் ஆகணும், அப்புறம் கல்யாணம். எல்லாம் இவர் இஷ்டம். இவர் என்ன, இவர் சம்பந்தர் அப்பர் இந்த மாதிரி ரிஷி. இவர் சொன்னதெல்லாம் கரெக்டாக வருது, நடக்கும். அதெல்லாம் நடக்காது. கல்யாணம், ஜென்மம், மரணம், வேலை ஒரு டயத்தில் நடக்கும். நீ விட்டால் அதோ கதி தான். எப்போ திரும்ப எல்லா கிரகமும் ஒன்றா கூடும் சொல்லுங்கள், சொல்லுங்கள். எல்லா கிரகமும் ஒன்றா கூடுமா? நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். கிரகம் உங்கள் வீட்டில் நாலு நண்பரை கெட் டுகெதர்னு சொல்கிறாங்களே, அது எப்போ டெய்லி நடக்குதா, மாதம் மாதம் நடக்குதா? ஒரு ஜென்மாலே ரெண்டு வாட்டி மூணு வாட்டி தான் நடக்கும், அதான் கெட் டுகெதர். நீ சொல்லிக்கலாம், இன்னும் கெட் டுகெதர் பண்ணலாம் பண்ணலாம்னு, பண்ணிக்க வேண்டியதான். நீ பண்ணாது எல்லாம், ஏன்னா ஒன்று ஒன்று ஒவ்வொரு கிரகம். நீங்கள் அங்கே ஒன்பது கிரகத்தையும் ஒரு இடத்துல சுவாமி நிறுத்தி வச்சுருக்காருன்னா சுவாமி இருக்கிறனால நிற்குது. எனக்கு கேட்பாங்க, இந்த அடியார்களை எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு, நான் எங்கே பண்ணுறாலாம், அவர் பண்ணுறாரு, நம்மளாக பண்ணுறோம், குரூப்பில் இவ்வளோ பேரை வச்சுக்கிட்டு எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க, எப்படி எல்லாருக்கிட்டையும் வேலை சர்வீஸ் கொடுக்குறீங்க, எப்படி செய்கிறீங்க? எல்லாம் அவங்கவுங்க எந்திர மனிதர்கள் மாதிரி வேலை செய்கிறாங்களே, தாம் வீடு மாதிரி வேலை செய்கிறாங்களே. ஏன்னா அடியன் முருகன், முருகன் அங்கே நின்று வேலை செய்கிறான், நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். நம்ம அந்த குரூப்பு உருவாக்கணும், அது ஒண்டி தான், வேறு ஒன்றும் நம்ம என்ன தலையில் தாங்கிட்டு இருக்கோம். அவன் யாருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறானோ, யாருக்கு உணர்வு நிலை வருதோ அவன் ஒடியாருவான். சுவாமி பேரை கேட்டுட்டு உற்சவத்தை கேட்டுட்டு ஒடியாருவான், இன்ஃபர்மேஷனே இல்லாமல் செத்து போகிறானே. சச்சங்கத்தில் நிறைய பேர் இல்லை, சச்சங்க வேலை யாருக்கு தெரியுன்றீங்க? எல்லாம் எல்லோரும் சச்சங்கத்தில் இருக்கானே சொல்கிறாரு, சாஸ்திர அறிவு இல்லாதவன் சச்சங்கத்தில் இல்லாதவன் எங்கிட்ட வர முடியாதுன்னு சொல்கிறாரு. பொய்யா சொன்னார், என்றைக்கோ ஒரு நாள் வந்தால் சச்சங்கமா? சாஸ்திர அறிவு என்றைக்கோ ஒரு நாள் கேட்டால் சாஸ்திர அறிவா? புரியுதா வித்தியாசம்? இப்போது பகுதா சிந்தியமானக, ஒவ்வொரு விப்ரவும் ஒவ்வொரு குருவும் பலவிதமாக சொல்கிறாங்கண்ணா. குரு பலவிதமாக சொல்ல மாட்டாங்க, அறிவு இருந்தால் எல்லோரும் சொல்கிறதும் ஒன்று தான் சொல்லுவாங்க, சத்தியம்தான் வதந்தி, சத்தியம்தான் சொல்கிறாங்க. எல்லா சாஸ்திரமும் ஒரே கருத்தை தான் வெளிப்படுத்தும், சத்து சித்து ஆனந்தத்தை தான் வெளிப்படுத்தும். புரியுதா உங்களுக்கு? சத்து சித்து ஆனந்தத்தை தான் எல்லா சாஸ்திரமும் வெளிப்படுத்தும். உங்களுக்கு இந்த குரு எனக்கு வந்து சந்தேகமாக இருக்குது, சரியாக சொல்கிறாரோ டவுட்டாக சொல்கிறாரோ அப்படின்னு ஒரு குழப்பம் இருந்துச்சுன்னா, நீங்கள் வேறு யாராவது ஒரு குருவை அணுகி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரும் அதே வார்த்தையை தான் சொல்வார், அதே லைன் தான் சொல்வார். இல்லை வேறு ஏதாவது கூகுளில் போய் ஏதாவது தேடி கண்டுபிடிச்சி கண்டுபிடிக்கலான்னா, நிறைய ஒரு 1000 வீடியோ தேடினீங்கன்னா ஒரு மாதத்தில் நீங்கள் கேட்ட சந்தேகத்துக்கு பதில் கிடைக்கும், அதே பதில் தான் வரும். ஒரே என்ன குரு சொன்னாரோ அதே தான் வரும். அதெல்லாம் இதெல்லாம் சும்மா நான் ஒரு உதாரணத்துக்காக ஒன்று சொல்கிறேன், ஒரு 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 சும்மா ஒன்று தெளிச்சு விட்றேன், கொஞ்சம் ஒன்று தெளிச்சு விட்றேன், புரியட்டும் அப்படிங்கிறதுக்காக. புரியுதா உங்களுக்கு? இப்போது பகுதா சிந்தியன், ஏன்னா இப்போ இந்த பிரம்மத்தை எப்படி என்ன யாருக்குமே தெரியல நம்ம, ஏன்னா யாருமே வந்து இறைவனோட இரண்டரை கலக்கணுங்கிற கரையணும் அப்படின்னு கண்ணீர் விட்டு அழுதி புலம்பி யாராவது இருக்கிறாங்களாங்க? இருங்க, 5 நிமிஷத்தில் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறாங்கிறான், 5 நிமிஷம்தான் வந்துடுறாங்கங்கிறான், சொல்கிறானா இல்லையா? 5 நிமிஷத்தில் என்ன பண்ண போகிறாரு அவருங்க போய், இப்படி இப்படி கன்னத்தில் போட்டுக்கிட்டு அர்ச்சனை வாங்கி அப்படி என்னத்த சொல்கிறது? சரி,
அதனால் பல விதமாக இதை கருதப்படுது. சரியா? அப்போ யார்கிட்ட கேட்கணும்? அனன்ய அனன்ய அந்ய அனன்ய அந்யனா சுவாமிக்கும் அவனுக்கும் வேறுபாடு இருக்குது, அனன்யனா வேறுபாடு இல்லை, ஒன்று இருக்கான், யோகத்தில் இருக்கான், யோக நிஷ்டையில் இருக்கான், ஞான நிஷ்டையில் இருக்கான், பிரம்ம நிஷ்டையில் இருக்கான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் பார்த்த விஷயத்தில் சில கோவில்கள்லாம் ரொம்ப பிரகாசிக்கிற கோவில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சித்தர் உட்காந்துருப்பாருன்னு மக்கள் சொல்லுவாங்க. அடியான அதை நான் உணர்ந்திருக்கேன். இப்போ உதாரணத்துக்கு எட்டுக்குடி முருகன்னா வால்மீகி முனிவர் அங்கே இது இருக்குது, ஜீவசமாதி இருக்குது. பழனியில் போகர், திருப்பதியில் ஒவ்வொரு இருக்காங்க இருக்காங்க கொங்கனர் ரெண்டு ரிஷிகள் இருக்காங்க சில இடத்துல. அப்படி ஒவ்வொரு திவ்ய க்ஷேத்திரங்கள் எல்லாத்தையும் ஒரு ரிஷி உட்கார்ந்துருப்பாங்க. புரியுதா? உட்காந்துருக்காங்கல்ல, அவங்களுடைய ப்ரெசன்ஸ்னால் அந்த கோவில் பிரகாசிக்கும். அது சுவாமி செய்வார், அவன் மேலே இறங்குவார், அப்படியே வைப்ரேஷன் கொடுப்பாரு, அவர் மூலியமாக கருத்துக்கள் அவனை சந்திக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த செய்தி போகும். செய்தி போக போக எல்லோரும் கல்யாணத்துக்கு, இப்போ சம்பந்தர் கல்யாணம்னோனே ஊரில் உள்ள எல்லா சிவனடியாரும் வந்தாங்களாம். சம்பந்தர் கல்யாணம் யாருக்கு அந்த காலத்தில் வாட்ஸ்அப்பும் கிடையாது, என்னது டெலகிராமும் கிடையாது, என்ன இன்னொன்னுமோ இருக்க, இன்ஸ்டாகிராமும் ஒன்றும் கிடையாது, இமெயிலும் கிடையாது. இமெயிலாம் ஓல்டு பேசணும், இப்போ இன்ஸ்டாகிராம் தான் லேட்டஸ்ட். அச்சா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் சம்பந்தருடைய கல்யாணத்துக்கு எல்லோரும் வந்து ஆச்சாரபுரத்துக்கு அத்தனை ரிஷிகள் வந்திருக்காங்க, அஞ்சு நாயன்மார்கள் வந்திருக்காங்க. இவர் அதுக்கு முன்னாடி இவர் அப்பர் இதாகிட்டார், அப்பர் அதுக்கு முன்னாடி சித்தி ஆகிட்டார் திருப்புகலூரில். இன்ஃபர்மேஷன் கேட்டு அது மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க அவங்க, தூதுவர்கள் தானே. நம்ம வாழ்க்கையை பாருங்கள், அது மாதிரி தான் 25-27 வருஷம் ஒரே இடத்துல உட்கார வச்சுருக்காரு. இப்போ ஞான நிஷ்டைக்கு கொண்டு வந்திருக்காரு. பூஜை பண்ணுறோம் காலையில், இப்போ பிரம்ம நிஷ்டை காலையில் 3 மணி நேரம் பூஜை, 3 மணி நேரம் நிதித்தியாசனம், 3 மணி நேரம் தியானம். இப்போ கிளாஸ் ஒரு 1 ஹவர், எத்தனை ஹவர் ஆச்சு? 10 ஹவர் ஒரு நாளைக்கு சத்துவகுணத்தில் இன்டைரக்டாக இருக்கும், டைரெக்டாக இருக்கும். இன்டைரக்டாக 24 மணி நேரம் இல்லை தூக்க நேரம் தாமஸ் 8 மணி நேரம் வச்சுங்க, 8 மணி நேரம் தூங்குறது இல்லை, 8 மணி நேரம் சும்மா வச்சுங்க. இந்த சாப்பிட்ற டைம்லாம் அதில் போட்டோம், சாப்பிட்ற டைம், குளிக்கிற டைம், ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய டீ சாப்பிட்ற டைம், அதெல்லாம் அதில் வச்சுங்க 8 ஹவர். பாக்கி 16 ஹவர் சத்துவகுணம் தான், அதில் டைரெக்டாக 10 ஹவர் போகுது. இப்போ அதனால தான் இந்த வார்த்தைகள்லாம் ஈர்க்கப்படுது, வசீகரிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. வார்த்தையில் ஒரு குரலில் ஒரு இது இருக்குது ஜீனுங்கிறாங்க, வசீகரம் இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறது தான் என்ன காரணம்னா நிஷ்டை, சுவாமியே தொடர்ந்து சிந்திச்சிட்டே இருக்கும். அது பேர் அனன்யம்னு பேர், தொடர்புலையே இருக்காங்க. அனன்யம், அந்நியமாக இல்லை, அனன்யமாக இருக்காங்க. அப்படி பண்ணக்கூடியவங்களுடைய புரோக்தே உபதேசம் வார்த்தை, மந்திர வார்த்தை, அத்திர அதில் இந்த பிரம்ம வித்யாவில் கதி இருக்கா இல்லையாங்கிற சந்தேகம் வராது, கதி வராது, குழப்பம் வராது, நாஸ்தி. இப்போ இது வரைக்கும் நம்ம கிளாஸ் 2 வருஷத்தில் எங்களுக்கு புரியலன்னு ஏதாவது இருக்கா உங்களுக்கு இது வரைக்கும் சொல்லி கொடுத்ததில்? இருக்கா? இருக்காது, எனக்கு தெரியும். கிட்டத்தட்ட 98-99% புரிஞ்சிருக்கும். நீங்கள் விட்டுருப்பீங்க, ஒன்றை சிந்திக்கும் போது, ஒன்றே சொன்ன ஒரு வார்த்தை உங்களை ஆக்கர்ஷணம் பண்ணி சிந்திச்சுட்டு இருக்கும்போது நான் அடுத்த வார்த்தைக்கு போயிட்டுருப்பேன், நீங்கள் அந்த வார்த்தையை விட்டுருவீங்க. அது 2வது வார்த்தை. அதுக்கு தான் வீட்டில் போட்டு கேட்டால் நிதித்தியாசனம், இங்கே பண்ணுறது சிரவணம். வீட்டில் உட்காந்து கண்ணை மூடிட்டு ஆடியோ போட்டு கேட்குறீங்க, குவாலிட்டி டைம் கொடுத்து கேட்குறீங்கன்னா அப்போ ஆஹா, இது அதோட முக்கியமான விஷயம், நம்ம எப்படி விட்டோம், ஏன்னா எல்லாம் உள்ளே ரிஜிஸ்டர் ஆகுது. நீங்கள் இதை சொல்ல, இந்த கேட்க கேட்க நீ சொன்ன மாதிரி உங்களுடைய பிரத்யாங்கமாக இருக்கக்கூடிய வீடு மனைவி மக்கள் ஒரு காலகட்டத்தில் உங்களை விட்டு போயிடுவாங்க, சாங்கமாக இருக்கக்கூடிய கை கால் இதெல்லாம் உங்களை விட்டு ஒரு காலத்தில் போயிடும். ஆனால் உங்கள் உயிருங்கிற அறிவு சுரூபம் இருக்குல்ல, அது எல்லா ஜென்மாவிலையும் உங்கள் கூட தான் இருக்கும். அவ்வளோ பெரிய ஞானத்தை உங்களுக்கு கொடுக்குறாரு, அதான் ஞானத்தை உலகத்தில் அழியாத பொருள்னு சொன்னாங்க. பாக்கியெல்லாம் ஞானத்தை தவிர வேறு ஏதாவது அழியாத பொருள் சொன்னாங்களா நம்ம பெரியவங்க? பொய் சொன்னாங்களா? ஏன் சொல்ல வேண்டியதுனா, இப்போ வாழ்நாள் ஃபுல்லாக 80-90 வயசானாலும் பணம் பணம்னு அலையிறானே, சுவாமிகிட்ட போய் 50-60 வயசுலேயும் போய் பணம் வேணும் கேட்குறானே, எது கேட்குறான்? பேரனுக்கு வேணுமா, பேத்துக்கு வேணுமா, பிள்ளைக்கு வேணுமா? இவர் கேட்டது கொடுத்ததெல்லாம் பத்தாது, இவர் பண்ணதுக்கு
இவர் பண்ண ஒன்னே கால் நான் விலைக்கு அதனால் அனன்ய புரோக்தே இரண்டரை கலந்து அத்வைதமாக நேற்று அவர் சொன்னார். அத்வைதமாக இருக்கான் குரு மட்டும், பாக்கி பேர் சித்தத்தில் இருக்காரு, யோகத்தில் இருக்காரு, தியானத்தில் இருக்காருன்னு சொன்னார். சத்குருக்கு மட்டும் இரண்டரை கலந்து அத்வைதமாக இருக்கிறாரு, அப்படி வழி செய்கிறாரு சிஷியர்களுக்குன்னு சொன்னார்ல. அதனால் அனன்ய புரோக்தா கிடைக்கிறது அபூர்வம். அனன்ய புரோக்தா சொல்லும்போது கதி நாஸ்தி, கதிங்கிற குழப்பங்கிறது இருக்காது இருக்காது. ஏன் அப்படின்னு கேட்டால் ஆணியான் இந்த அணு இருக்குல்ல அணு பிரமாணாத்து, அணுவை விட சின்னது இந்த பிரம்மம். சிறிதிலும் சிறிது, தமிழில் அழகான வார்த்தை, சிறிதிலும் சிறிது அணு, அதை விட சிறிது பிரம்மம். அவ்வளவு சூக்ஷ்மமாக இருக்குது. ஒரு நாள் சொன்னார், ஒரு பசுவினுடைய ஒரு ரோமத்தை எடுத்து 1/10, 1/100, 1/1000, 1/10,000, 1/100,000 சொன்னாரா இல்லையா? எப்படி பார்க்குறது, எப்படி பார்த்தாங்க அதை? அதான் ரிஷி, அதுதான் ரிஷி, அவன் தான் இதை சொல்ல முடியும். அதனால தான் அவன் எழுதியிருக்கான், அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் அந்த உயிரோட உங்கள் வரைக்கும் வருது. இந்த குரு பரம்பரையில் சிவகோத்திரத்தில் உற்பத்தியான இந்த குரு பரம்பரை முருகன் வழியாக நமக்கு வருது. அணுப்பிரமாணத்தை, அணுவை விட ஆணியான், அதிநுண்ணியமான ரகசியமாக இருக்கக்கூடிய இந்த பிரம்ம வித்யா தர்க்கிய அதர்க்கிய ஹியத்தர்க்கியன்னா இல்லாத நோனுங்கிற வார்த்தை, ஹிய ஹீன ஹிய அப்படின்னு சொல்கிற மாதிரி அதர்க்கிய, இது தர்க்கத்துக்கு அப்பாற்பட்டது. நீ ரெண்டு பேர் உட்காந்து தர்க்கம் பண்ணி சுவாமியை கண்டுபிடிச்சிடலாம்லாம் இங்கே கிடையாதுப்பா. பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான், பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஜென்ம ஜென்மாவா தர்க்கம் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான், வாத விவாதம் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். தன்முனைப்பில் இங்கே நடக்காது தம்பி, அவராக வந்தால் தான் உண்டு, அதான் கருணை. இப்போ அம்பாள் வந்து கீழே அனுப்பிச்சு விட்டார் சுவாமி, கண்ணை மூடுனா உலகம் இருண்டு போச்சுன்னு. இதெல்லாம் ட்ராமா, கீழே இறக்கணும், காஞ்சிபுரம் உற்பத்தி ஆகணும், அறம் வளர்க்கணும், அதுதான் தத்துவங்க. அதுக்கு ஒரு காரணம், இதெல்லாம் இவரே பண்ணுறது தானே, எல்லா டைரக்ஷனும் இவர் பண்ணிவிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி சைலண்ட்டாக இருக்கிறது. நான் அப்படிதான் சிவனே இருந்தேன், அப்படி யாராவது சொல்கிறானோ அவன் ஏதோ விஷமம் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். உன் குழந்தைங்க சொல்ல, நான் சிவனே இருந்தேன், அவன் என்னை தள்ளி விட்டாவும், எப்படி தள்ளி விடுவான்? நீ சிவனே இருந்தால் அங்கே உட்காந்துருக்கணும், நீ உட்காந்துருக்கிற இடத்துல வந்து தள்ளி விட்டான் அவனை, அவ்வளோ பெரிய ரிஷியா நீ. அச்சா, இப்போ என்னென்னா, அமல் வந்து தபஸ் பண்ணி தான் என்னை அடையணும், நீ போயிட்டு வான்றாரு அப்படிலாம் காரசாரமாக பேசுவார், ட்ராமா சூப்பராக பண்ணுவார். கீழே இறங்கி நான் பார்த்துக்கிறேன்னு வந்துட்டேன். காஞ்சிபுரம் வந்து தேடான இடம், தேடுற இடம் ஒரு இடம் இல்லை, எல்லாருமே என்ன சொல்லி அனுப்பிச்சாருன்னா, ஒரு மாமரம் இருக்கும், அது கீழே உட்காந்துருப்பேனார் சொன்ன சொல்லி அனுப்பிச்சது. ஐடென்டிஃபிகேஷன் லேண்ட்மார்க்காக தான் சொன்னார், லேண்ட்மார்க்கு மாமரம், நான் உட்காந்துருப்பேன் தியானத்தில் இருப்பேன், நீ வந்து என்னை பார்த்து தரிசனம் பண்ணி பூஜை பண்ணி மேலே வந்துடலாம் அப்படின்னு சொன்னார். சரின்னு வந்துட்டான் நம்பி. தேடுறா தேடிக்கிட்டே இருக்கான், அதுக்கே பழகும் போயிருக்கு. ஆமாம், அப்புறமா தான் யோசிக்கிறா, ஸ்ட்ரைக் ஆகுது, ஆகா நாம் சுவாமியை நம்மளுடைய முயற்சியினால் தேடி பிடிக்க முடியாது. ஏன்னா ஏற்கனவே ரெண்டு பேர் போயிருக்காங்களே, இவ்வளோ விட பெரியவங்க, ஒருத்தங்க மேலே போனாங்க, ஒருத்தங்க கீழே போனாங்க, அந்த கதையெல்லாம் தெரியும் உங்களுக்கு. யாராவது பிடிக்க முடிஞ்சிச்சா, ஒருத்தர் போய் சொன்னார், ஒருத்தர் ஒத்துக்கிட்டாரு அவரை பிடிக்க முடியாது, அவராக தரிசனம் கொடுத்தா தான், அப்படி உற்பத்தி ஆனதுதான் திருவண்ணாமலை. லிங்கோத்பவருங்கிற வார்த்தை அங்கேருந்து உருவான வார்த்தை தான். அப்போ அப்போ தான் நினைக்கிறா, ஆகா நாம் வந்து தேடி இவரை பிடிக்க முடியாது, இவ உட்காந்து தியானம் பண்ண வேண்டியதுதான், சுவாமி நான் தவறு பண்ணிட்டேன் அப்படின்னு சரணாகதி ஆகிறா. அங்கே மாமரம் முளைக்குது, கிடுகிடுன்னு. இப்போ நேற்று சம்பந்தர் மாமரம் பழமரத்தை இது பண்ண சொன்னல, பெரியவா வில்வ மரத்தை பழைய நிலைக்கு கொண்டு வந்தாருன்னு சொன்னல, அது மாதிரி அப்போ மாமரம் கடை கடைன்னு முளைக்குது. பத்த பக்கத்தில் கீழே உட்காந்துருக்கார் சுவாமி. அப்படிதான் பூஜை அம்பாளுக்கு நடந்த விஷயம். அதனால் தன்முனைப்பில் இந்த பிரம்மத்தை நீ பிடிக்க முடியாது, ஆனால் ட்ரை பண்ணி பாருங்களேன். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து தானே முடியலன்னு தானே குரு வேணும்னு கேட்டீங்க. அதெல்லாம் யாரும் நீங்கள் பிரச்சாரமே பண்ண வேணாம், குருவுக்காக
நீங்கள் உங்களை அதுவே வச்சு செய்யும். இங்கே இழுத்தடிக்கும், அங்கே இழுத்தடிக்கும், அப்படி பண்ணும், இப்படி பண்ணும். அப்போ தான் அவன் வேல்யூ புரிஞ்சால் தான் அவன் சொல்கிற வார்த்தைக்கு இம்பார்ட்டன் கொடுப்பீங்க. ஈஸியாக கிடைச்சான்னு வச்சுங்க, இம்பார்ட்டன் கொடுக்க மாட்டீங்க. அதனால் உங்களை தேட விட்ருவார். எல்லா வேலையும் ட்ராமா பண்ணுறாரு. உங்களை அவர் திருவடிக்கு கூப்பிட்றதுக்கு ரெண்டே கடமை தான் அவருக்கு. ஒன்று வந்து அவருடைய திருவடிக்கு நம்ம தேடி தானாக வந்துட்டீங்கன்னா சந்தோஷம், வர வைப்பார், அப்போ துக்கம். வர வைக்கிறதுக்கு தான் ட்ராமா போடுறது. திருவடிக்கு உங்களை கொண்டு வரத்துக்கு, சரணாகதிக்கு என்னால் முடியலன்னு என்றைக்கு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு குரு வருவான். அப்படி வந்தவன் தான் உங்களுக்கு இப்போ குருவாக இருந்து எல்லாம் செய்கிற விஷயங்கள்லாம், நடக்க போகிற விஷயங்கள்லாம் அப்படி தான். ஏன்னா அப்போ தான் அதை வேல்யூ தெரிஞ்சால் நீங்கள் பயணம் செய்வீங்க. ஏன்னா பயணம் 12 வருஷம் பண்ணணுமே. வேதம் வந்து வாழ்நாள் ஃபுல்லாக பண்ணணும். அது அப்புறம் இந்த 12 வருஷத்தில் ஒரு அறிவு வந்துடும் உங்களுக்கு. அப்புறம் நம்ம சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, உண்டா இல்லையா? அதான் நடக்குது இங்கே. அதனால் அதர்க்கிய, நீ தர்க்கம் பண்ணிலாம் சுவாமியை பிடிக்க முடியாதுப்பா. நீ தேடிட்டே இரு. இதான் சொன்னா நான் இன்றைக்கி ஒருத்தன் 40 வருஷமாக சுவாமி தேடிட்டு இருக்கேன், இன்னும் பிடிக்க முடியலன்னு போலாமனா மரத்தில் ஒருத்தன் வந்து போ குருவை பிடியா போயா அப்படின்னு. அவன் சிவந்தான், அவன் வேற அவன் சொன்னவன் யார், சிவந்தான். நீ வருத்தப்பட்ட அவன் சொல்கிறான். அது மாதிரி இப்போ என்ன இந்த பாட்டினுடைய சாரம்னா, இந்த ஆத்மா வித்யாவை சாமானிய மனிதர்கள் மூடப்பட்டவர்கள். மூடப்பட்டவர்னால் ஸ்க்ரீனில் ஒரு நிலையில் தான் அவனுக்கு அறிவு இருக்கும். சொன்ன தெரிகிறது வேறு, அறிகிறது வேறு, புரிகிறது வேறு, உணர்தல் வேறு, வாழ்தல் வேறு, வெவ்வேறு இருக்குது. ஒரு நிலையில் அவன் சொல்கிறான் சாமானிய, அதனால் அது புரியாது, புரிவதில்லை. ஞான நிஷ்டை அல்லது பிரம்மனிஷ்டையில் ஆத்மாவை அனுபூதி பெற்றவரால் மட்டுமே, அதான் அனுபூதிங்கிற வார்த்தைக்கு ஈடு இணை இல்லாத வார்த்தைங்க அது. அனுபவத்தை சொல்ல முடியுமா? அனுபவத்தை சொல்ல முடியுமா? நீங்கள் எவ்வளோ சொன்னாலும் அது 10% தான். அவனே அனுபவித்தாதான் அது சொல்ல முடியும். இப்போ நான் சொல்கிறேன்ல, சந்தோஷமாக இருக்கேன், கண்ணு முடித்ததுலேருந்து கண்ணு மூடுற வரைக்கும் சந்தோஷமாக இருக்கேன்னா அந்த நிலையே அப்படி இருக்கு. நான் கண்ணு இன்னும் சொல்ல போனால் இன்னும் கொஞ்சம் நாளில் எப்படி ஆகிடுமா? நம்ம கண்ணை மூடினாலும் அந்த பிரம்மானந்தம் தொடருமா? இந்த 2 மணி நேரம் தூங்குறேன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த 2 மணி நேரம் யோக நித்திரையும் பாருங்க. நம்ம சாமானிய மனிதனுக்கு அது தூக்கம், அஞ்ஞானத்தில் அவன் சந்தோஷமாக இருப்பான். இவன் இந்த மாதிரி சத்குரு ரிஷிகள் யோகிகள் சித்தர்கள் பிரம்மஞானிகள் எல்லாம் அந்த 2 மணி நேரத்துலேயும் பேரானந்தத்தில் தான் இருப்பான். விழிப்பு நிலையில் தூக்கம் இருக்கு, ஆனால் அவனுக்கு இந்த ஃப்ரெஷ்னஸ் கொடுக்குது. சேஷாத்ரி 40 ஆண்டுகள் தூங்கவே இல்லையா? 40 ஆண்டுகள் சேஷாத்ரி தூங்கினதே கிடையாது. பெரியவா கூட, நம்ம பெரியவா காஞ்சி பெரியவா, எப்போ தூங்குறாரு எப்போ எழுந்துக்காரு தெரியாதான். 1 மணி நேரம் கண்ண முடியாது, டக்குன்னு நைட்டே கிளம்புன்னு வரான். 15 மணி நேரம் எல்லாம் பேக்கப் கேட்டால் எல்லாம் ரெடி பண்ணலாம், எல்லாம் காத்திருப்பாங்க. 10 பேர் காத்து சுற்றி இருக்கேங்க எப்போதும். ஏன்னா அந்த மாதிரி மகரிஷிகளை எல்லாம் சுவாமி சும்மா ஃப்ரீயாக விட்டுற மாட்டார். இப்போ நீங்கள் சாதாரண சாமானியனுக்கே எல்லாம் அந்தஸ்து கொடுத்து அந்த ஸ்குவாடு இந்த ஸ்குவாட்லாம் போடுறாங்களே, அப்போ ஒரு ரிஷிக்கு எவ்வளோ ஸ்குவாடு போடுவார்? நமக்கு தெரியல, அறிவு இல்லை. அறிவை பொறுத்த வரைக்கும் பரமேஸ்வரன். எனக்கு அப்படி தான் தோணுது, எனக்கு இன்னும் சொல்லப்போனால் பாலப்பிரியா ரொம்ப பிடிக்கும். இவங்க அரசியலாம் நான் போகல. இவங்க அது பண்ணாங்க, இது பண்ணாங்க, ஜாதி மதம் அதெல்லாம் நான் போகல. அவர் தோற்றத்தை பார்த்தா எனக்கு அப்படி தான் தோணும், பரமேஸ்வரனாக தான் தெரியல. அப்படி தான் எனக்கு தெரியுது. எங்கே நம்ம விஸ்வநாத ஐயரை பார்த்தாலே எனக்கு பரமேஸ்வரனாக தெரிஞ்சிச்சு. அவர் சாமானிய ஒரு இல்லறத்தில் இருந்து சுவாமி மேலே பிரியப்பட்டு முருகன் காவடி சபான்னு ஆரம்பித்து கஜபேஸ்வரர் கோயிலில் 30 வருஷம் காவடி கந்தசஷ்டி காவடி திருவிழாலாம் நடத்தி, இப்போ சபரிமலையில் இருக்கக்கூடிய ஐயப்பனுக்கு அந்த காலத்தில் இடம் கொடுக்கலையா? அவர் கரிகோலம் வரும்போது இங்கே தான் தமிழ்நாட்டில் தான் அது உருவானுச்சு, சுவாமி மலைன்னு நினைக்கிறேன். அது வந்து கரிகோலம் வரும்போது அந்த கோவில் பல கோவில்களில் அவரை ஏற்றுக்கவே இல்லையா? இவர் ஆர்குமெண்ட் பண்ணி அந்த கோவிலில் இறக்கி அங்கே பூஜை பண்ணி நைட்டு தங்க வச்சு காலையில் அனுப்பிச்சிருக்காரு. அவர் சொல்லி தான் நம்ம கோயிலில் இந்த ஐயப்பன் சன்னதி ஒன்று வரணும், சரௌண்டிங்கில் ஐயப்பன் சன்னதி இல்லை, மக்கள் அடியார்கள் இருக்காங்க, 2 மாதம் கொண்டாடட்டும்னு தான் நம்ம அந்த இதெல்லாம் பண்ணணும். இன்றைக்கி அது சுவாமி ஏற்றுக்கிட்டார். இந்த சங்கல்பம் யார் சங்கல்பம்னு நினைக்கிறீங்க? ஈஸ்வர சங்கல்பம் அது. அவர் மூலயமா வந்தால் தான் அடியன் கேட்பேன்ட்டு விஸ்வநாதையர் மூலயமா அடியன் காதுக்கு வந்துச்சு. அவர் சொன்ன 3 விருப்பங்களையும் அடியன்
என்னால் முடிஞ்ச வரைக்கும் சித்தி பண்ணியாச்சு. ராஜகோபுரம் ஆசைப்பட்டார், ராஜகோபுரம் வந்துச்சு. கந்தசஷ்டி விழா ஒரு விழாவாவது பெருசாக நடக்கணும்னு ஆசைப்பட்டார், விழா கிராண்டாக நடந்துச்சு. ஐயப்பன் சன்னதி வரணும், ஐயப்பன் வந்துட்டார். இப்போது கூடிய வரைவில் சன்னதியும் வரலாம், வரும். ஈஸ்வர சங்கம் நம்ம நினைக்கிறோமா, எனக்கு அவர் பரமேஸ்வரனா தெரிஞ்சார், அவர் இருக்கும்போது எனக்கு அவர் பரமேஸ்வரனா தெரிஞ்சார், அப்படி அவர்கிட்ட பேச ஆசைப்படுவேன். அவரை பார்த்தாலே அப்படி தோணும். இன்னொரு அந்த ராஜகோபுரம் போன கும்பாபிஷேகம், அந்த 98 கும்பாபிஷேகம் சொல்கிறேன், அப்பாயே தபஸில் இருந்தார், மாலை போட்டுட்டு. என்ன மாதிரி தான் இந்த விழாக்கள் முடிகிற வரைக்கும் அவன் மாலை கழட்ட மாட்டார். அவர் சொல்லாமலே நான் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். அது மாதிரி பிரம்மனிஷ்டையில் ஆத்மாவை அனுபூதி அனுபவிக்கிறது இருக்க, பிரம்மனிஷ்டையை பெற்றவரால் மட்டுமே உணர்த்த முடியும், அறிவுறுத்த முடியும், குழப்பம் இருக்காது. ஏனெனில் ஆத்மா அணுவிலும் சூக்ஷ்மமானது, வாதங்களுக்கு அப்பாற்பட்டது என்பதை அறிக. சத்குரு சரியான வழியை காட்டுவான், அதனை பின்பற்றுபவனும் உறுதியாக அனுபூதி அடைவான். அனுபூதி என்றால் யோக நிஷ்டை, ஞான நிஷ்டை, பிரம்ம நிஷ்டையில் ஏற்படும் பேரானந்த நிலை, அதுதான் அனுபூதி. அதை நீ உட்காந்து செஞ்சு பார்த்தா தான் புரியும். இப்போ கேட்கும்போது உங்களுக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்குது, அது ஞானானந்தம்னு பேர். ஆனந்தம் கூட இல்லை, ஆனந்த மயம்தான் அது. அதுக்கே நீங்கள் இவ்வளவு பிரியப்படுறீங்க. ஆனந்த ஸ்வரூபமாகவே இரண்டரை கலந்தால் எப்படி இருப்போம்? அது கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே கொண்டு போய் விட்டுட்டோம், கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கொண்டு வந்து அப்படியே ஒரு ஃபார்ம் கொண்டு வந்து விக்கிரகமாக பண்ணிவிடுவார் நம்மளை. அதுக்கு தான் இதெல்லாம் பூர்வாங்க வேலைகள். கொஞ்சம் கொஞ்சமாக கேட்க 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 தான் அந்த நுண்ணியாக. இப்போ அந்த ஆத்மாவை நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டோமா இல்லையா? ஆத்மாங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு எல்லாருக்கும் கிடச்சிருக்கும். அடியே நிறைய அனுபவிக்கிற அளவுக்கு நீங்கள் அனுபவிக்காட்டினாலும் அதில் 10% வந்தாச்சு. நீங்கள் இந்த 10% கொஞ்சம் கொஞ்சமாக ஏறும், இறங்குமா என்ன? இது ஏறுறது ஊர்தவ கதி. பேரானந்தங்கிறது ஏறுற விஷயம், சுகந்தான் ஏறும் இறங்கும். ஆனந்தம் ஒன்று ஏற்றம் தான். புரியுதா? சரி, அடுத்த ஒரு திருமந்திரம் பார்க்கலாம். இறைவனை பழி பல வழிகளில் தேடுறாங்கள்ல, அது சொல்கிறாரு. கன்னி ஒரு சிறை, கற்றோர் ஒரு சிறை, மன்னிய மாதவம் செய்தோர் ஒரு சிறை, தன்னியல்பு உண்ணி உணர்ந்தோர் ஒரு சிறை, எண்ணியது ஈசன் இயல்பறியாரு. கன்னி ஒரு சிறை, கன்னினா அம்பாள், அருள், அருள்நிலை, அகங்காரம் நீக்கிய நிலை, அருள்நிலை. அந்த நிலையில் அவங்க பரோபகாரம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சத்து தானாக பிறந்ததுலேருந்தே சத்தில் நிற்கிறதுன்னு சொல்லலாம். எந்த வேதமும் படிக்காமல், எந்த குரு உபதேசமும் பெறாமல் சத்தில் நின்னால் அவன் நல்ல, அந்த பையன் நல்ல பையன் சொல்லுவாங்கள்ல, அது அருள்நிலை. இந்த பையன் நல்ல பையன் சொல்கிறாங்க. இந்த காலத்தில் யாரும் சொல்ல மாட்டாங்க, இந்த காலத்தில் யாருமே சொல்ல மாட்டாங்க. புரியுதா? ஏன் சொல்ல மாட்டாங்க சொல்லுங்கள். இவன் யாரையுமே நல்லவனாக பார்க்க மாட்டான். இது அசைடு, அது அசை, எல்லாருமே அசைடு தானே முடிவு பண்ணிடுச்சு. நல்ல பையனும் ஒருத்தன் சொன்னான்னா அவன் நல்லவனாக இருப்பான். இப்போ சொல்கிறவனே நல்லவனாக அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? சத்தில் நிற்கிற அந்த நிலையில் தான் கன்னி ஒரு சிறை, சத்தில் நிற்கிற நிலை, அது ஒரு அருள்நிலை. பரோபகாரத்தில் அவங்கெல்லாம் செஞ்சால் நடக்கும், டக்கு டக்குன்னு நடக்கும். அப்புறம் கற்றோர் ஒரு சிறை, அது ஒரு வழி. என்ன ஒரு வழி? ஞான யோகம், குரு சிஷ்யன் அப்படிங்கிற பிரம்ம வித்யா கற்றோர், வார்த்தையை சேர்க்கணும், பிரம்ம வித்யா கற்றோர் ஒரு வரி, அச்சா ஒரு சிறை. மன்னிய மாதவம், நிலைத்த தியானம் பண்ணுறது உட்காந்து, மாதவம், சரிதா, மன்னிய மாதவம் செய்தோர் ஒரு சிறை, தியானம் பண்ணுறவன் ஒரு சிறை, ஒரு வழி. தன்னியல்பு ஒன்னி, தன்னை பற்றி சிந்தித்து ஆராய்ந்து பூஜையோ யாகமோ பரோபகார்த்தமோ செய்கிறான், நல்லது பண்ணணும்பா அப்படின்னு சிந்தித்து செய்கிறான். தன்னி இயல்பு உன்னி, பிறந்ததுலேருந்து அவனுக்கு இருக்குது. அப்படி தன்னியல்பு பண்ணி சிந்தித்து, உன்னினா சிந்தித்து உணர்ந்தவர் ஒரு சிறை, அவன் ஒரு வழியில் பிரம்மத்தை யோசிக்கிறான். இதெல்லாம் மற்றவர் என்றைக்கும் எண்ணியது ஈசன் இயல்பு அறியாரே, மற்றவர் என்றைக்கும் எண்ணியது வேடம் புனைந்து. இந்த மாதிரி மேற்கண்ட எந்த வேலையிலையும் போகாமல் வெறும் வேஷத்தை போட்டு டெய்லி விபூதி வச்சுக்கிறது, குங்குமம் வச்சுக்கிறது, ருத்ராட்சம் போடுக்கிறது,
பூஜையோ யாகமோ பரோபகார்த்தமோ தியானமோ பண்ணுறதில்லை. அவனுக்கு ஈசன் இப்போ சம்சாரியாக தானே பண்ணுறான், காலைல ஏற்றுக்கிறான், பெரியவங்க சொல்லியிருக்காங்க விபூதி போட்டுக்கணும், குங்குமம் வச்சுக்கணும், நம்ம வேலையை பார்க்கணும், நம்ம வேலையை பார்க்கணும், அப்புறம் என்றைக்காவது கிருத்திகைக்கோ பௌர்ணமிக்கோ போயிட்டு வந்தால் சரியாக போயிடும் அப்படி தான் நினைக்கிறான். அவனுக்கு ஒன்றும் ஒன்றும் ஆகாதுன்னு சொல்கிறாரு, தப்பாக சொல்லலை. நம்ம வெறும் ருத்ராட்சம் போட்டு வெறும் விபூதி மட்டும் போட்டுக்கிட்டு உன் வேலையை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எப்படி ஞானம் தானே வருமா? யோகமோ தியானமோ பூஜையோ பரபகார்த்தமோ பண்ணுங்கிறார். இந்த நாலு தான் வந்து வந்து நிற்கிது, திரும்ப திரும்ப இந்த நாலு தான் வந்து நிற்கிது. சொல்கிறது புரியுதா? இத்தனை வழியில் போகிறான், இதெல்லாம் நீ வந்து ருத்ராட்சம் போடணும், கடுக்கன் போடணும், விபூதி போடணும், பச்சை குத்திக்கணுங்கிறதெல்லாம் வந்து அந்த நிலையில் இருக்கிறவனுக்கு அவசியம் இல்லை, அந்த நிலைக்கு போகிறவனுக்கு அவசியம். புரியுதா? ஸ்டெப்ஸே இருக்குங்க எல்லாத்துலேயுமே. இது நீங்கள் ஒன்று ஒன்றா உணர ஆரம்பிப்பீங்க, ஒன்று ஒன்றா. இப்போ நான் போட்டிருக்க அத்தனையுமே தானாக வந்ததுங்க. ருத்ராட்சம் விவரம் தெரியாத வயசுலே வந்துடுச்சு. யாவும் என்னட்டா எவ்வளோதான் இப்போ சொல்லியிருக்கான், இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும்னா அதெல்லாம் உனக்கு தான் ஆகுன்றுவேன், டக்குன்னு சொல்லுவேன், அதெல்லாம் உனக்கு தான் ஆகும், எனக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டேன். எத்தனையோ முறை சொல்லியிருக்கேன், எனக்கு அது மாதிரிலாம் பிடிக்கும். அது மாதிரி இந்த மாதிரி முட்டாள்தனமாக ஏதாவது வளருங்க, அறிவே இல்லாமல் எந்த ஆதாரமும் இல்லாமல் சுவாமியை பற்றி தப்பாக பேசுகிறது, தப்பாக சொல்கிறது, தப்பாக பிரச்சா, அதுவே மகாபாவம் தெரியுமில்ல. ஒருத்தவன் சத்காரியத்தை பட்ட தடுக்கிறான் வச்சிங்களேன், அவன் தடுக்கிறது நீ நல்லா இருக்கணும்னு இல்லை, நம்ம போட்டுக்க முடியல, அவனை போட விடக்கூடாது. நீங்கள் வேணால் நான் ருத்ராட்ச நாளையிலேருந்து போட்டுக்கிறேன்னு ஒரு கோஷனாக விடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் டிஸ்லைக்கு 90 விடும், 10 வந்து அரைகுறையாக தம்பி அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும். என்ன கரெக்டாக இருக்கணும்? இப்போ கரெக்டாக இல்லையா? போ நல்லா தெரியுதா உனக்கு? என்னத்த சொல், நிறைய திட்டணும் போலயே இருக்குது எனக்கு, அந்த மாதிரியே எனக்கு என்னை படைச்சிட்டாங்க கடவுள், நிறைய திட்டணும் போல இருக்கு, வச்சு செய்யணும் போல இருக்கு. நீங்கள் யார்ட்டையாவது நல்லா அதுக்கு தான் மறைச்சி செய்யணுங்க பெரியவங்க, சத்காரியத்தை மறைச்சி செய்ய, அயோக்கியத்தனத்தை ஓப்பனாக செய்ய, அதுக்கான பலன் கிடைக்கும். அயோக்கியத்தனத்தை ஓப்பனாக செஞ்சு பாரு, அதுக்கான பலன் கிடைக்கும். ஆனால் நல்ல காரியத்தை ஓப்பன் ஆகணும், உடனே வந்து தடுப்பாங்க. இப்போ யாகம் 10 வருஷமாக நடக்கலை, எவனாவது இப்போ ஒரு வார்த்தை கேட்குறான்னா, அன்னதானம் இப்போ 2-3 வருஷமாக அன்னதானம் அந்த இதனால் நின்று போச்சு, எவனுக்காவது வருத்தம் இருக்கா? அப்போ பணம் மிச்சம்டா சாமி, கோயிலுக்கு மாதம் மாதம் கொடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னு நினைக்கிறான். சொல்கிறது உண்மையா இல்லையா? சும்மா வெறும் வேஷம் போட்டுக்கிட்டு இருக்காதே அப்படின்னு சொல்கிறார். ருத்ராட்சம் போட்டிருக்கேன்னா ஏதாவது நல்லது பண்ணணும்ல, அப்படி தான் எடுத்துக்கணும், பாசிட்டிவாக எடுத்துக்கணும். இது போட்டால் பண்ணியே தீர்ப்போம்லாம் கிடையாது, நம்ம வாய்ப்பு இருக்கே. ஒரு நல்லதை நோக்கி போது கெட்டதை விட்டுடணும், நீ நல்லதை நோக்கி போனால் தான் கெட்டது விடும். அந்த மாதிரி நமக்கு உபதேசம் பண்ணுற நட்பு தேவையா? அவனை நீ வேணால் இந்த வேதா கிளாஸ் கூட்டுப்பாரு, இங்கே விடு, வேற எங்கேயாவது கூட்டின்னு போ, அது கூட வேணாம், நீ போடுற ஆடியோவை ஃபார்வேர்ட் பண்ணி நீ கேட்டு போடுறான்னு சொல்லு. இந்த ஜென்மா ஃபுல்லாக அவன் கேட்க மாட்டான், ஏன்னா அவனுக்கு நிறையா ஜென்மா இருக்குது. புரியுதா? நீ எப்படி வந்தங்கிறது ஆச்சரியமாக இருக்கு எனக்கு, நீங்கள்லாம் எப்படி வந்தீங்க தப்பிச்சிங்கன்னு தான் ரொம்ப ஆச்சரியத்தை. அதான் நேற்று சொன்னார், ஆச்சரியம் குஷல அப்படின்னு சொன்னார், குஷலம் ரொம்ப சாமர்த்தியம் உள்ளவங்க நீங்கள்லாம், எல்லாத்தையும் தாண்டி வந்துருக்கீங்க, எல்லாத்தையும் தாண்டி வந்தேன் அவன் சொல்கிறாரு. யம தர்மராஜா சொல்கிற தர்மராஜா இல்லை, அவர் சொல்கிறாரு, நானா சொன்னேன், அது ஒரு பாட்டு. அப்புறம் காணாதவர் கண்ணால் படலமே கண்வொளி, காணாதவர்களுக்கு காணாத அவ்வொளி, காணாதவர்க்கு கண்ணாம் பெருங்கண்ணை, காணாது கண்டார் களவு ஒளிந்தார். என்னது புரியுதா? ஒரே காணாது காணாது இருக்கார். காணாதவர் கண்ணில் படலமே கண்வொளி, சாமானியவர் வஸ்துவை பிரம்மத்தை காணாதவர் அப்படிப்பட்ட கண் வச்சுருக்கார். சாதாரண கண், அது இருக்கிறதே தெரிய மாட்டேது, சாமானியமாக கண்ணுக்கு நேராக இருக்கிறதே சூளமாக இருக்கிறதே தெரிய மாட்டுது. இதுவோ அணுவிலும் அணுவு, சிறிதுலையும் சிறிதுன்னு ஏன் இந்த மாதிரிலாம் அக்கிரமம் பண்ணுறாரு சுவாமி? ஏன்னா பாவம் அவனுடைய காத்து இவர் மேலே பட்டுச்சுன்னா அவர் கெட்டு போயிடுவாருன்னு அவர் மறைஞ்சிக்கிட்டார் போய். புரியறதா? அதான் இங்கே விஷயம். காணாதவர் கண்ணில் படலமே கண்ணொளி, கண்ணொளியை மறைக்கிறது படலம் இல்லையா, புறைன்னு சொல்லுவாங்க. அதில் சாமானியனுக்கு ஒரு பொருள் தெரியலன்னா கண்ணில் கோளாறு இருக்குன்னு அர்த்தம்னு சொல்கிறாரு. அதான் ஃபஸ்ட் பாயிண்ட், சாமானியவன் வஸ்துவை பார்க்க முடியாது.
அவனுடைய அந்த பொருட்களை பார்க்க முடியாது. வஸ்து ரெண்டு அர்த்தம் வரும், பிரம்மத்தையும் பார்க்க முடியாது பொருளையும் பார்க்க முடியாது. கண்ணு பிரச்சனை இருக்கும்போது எப்படி பார்க்க முடியும்? அது ஒரு வார்த்தை. ஏன்னா இந்த படலமே மறைப்பு, புரியுதா? காணாதவர்களுக்கு காணாத அவ்வழி, அறிவு கண்ணால் காணாதவர். அறிவு சேர்க்கணும், அறிவு கண்ணு சேர்க்கணும். மூணு கண்ணை இங்கே சேர்க்க போகிறோம். ஸ்தூல கண்ணில் முதல்ல புறம் இருந்தால் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் காணாதவர்களுக்கு காணாத அவ்வழி, பார்க்குறதுக்கு சக்தி கொடுக்கக்கூடியது பார்க்குற பொருள் இருந்தால் மட்டும் பார்க்க முடியாது. பார்வைன்னு சொல்லுவோம் இல்லையா, கண்ணுங்கிறது பொருள், பார்வைங்கிறது பார்க்குற சக்தி. அது பார்க்குற சக்தி இருந்தாலும் பார்க்க முடியாது, அதுக்கு ஒரு வெளிச்சம் வேணும். இப்போ நீங்கள் இருட்டில் இப்போ நீங்கள் உட்காந்துருக்கீங்க, லைட் இல்லை, நான் உங்களை பார்க்க முடியுமா? என் கண்ணில் பார்வை இருக்குது, பார்வை ஒளியெலாம் இருக்குது, ஆனால் இன்னொரு ஒளி சூரியனோ அப்போ டியூப் லைட்டோ தேவைப்படுதில்லை. அதுதான் பிரம்மம். அதை சொல்கிறார், காணாதவர்களுக்கு காணாத அவ்வொளி, காண முடியாதது சிவம். அறிவு கண்ணால் காணாதவர்களுக்கு காண முடியாதது சிவம். சாதாரண பொருட்களே கண்ணுக்கு தெரியலைன்னா கண்ணு ஒளி சரியில்லைன்னு அர்த்தம் அப்படின்னு சொன்னார். ரெண்டு லைன் ஆச்சு. அடுத்தது, காணாதவர்க்கும் கண்ணாம் பெருங்கண்ணே, காணாதவர்க்கும் அருள் கண்ணால், அருள் கண்ணால் காணாதவர்க்கும் குருவே கண்ணாம். வார்த்தையை சேர்க்கணும், குருங்கிற வார்த்தையை சேர்க்கணும். அருள் கண்ணால் பார்க்காதவர்களுக்கு குருவே கண்ணாம். உயிர்களுக்கெல்லாம் குரு தான் கண்ணு. பெருங்கண்ணை, அந்த பெருங்கண்ணை, அந்த உயிர்கண்ணை, அந்த அருள் கண்ணை, அந்த குரு கண்ணை, அவர் என்ன பண்ணுவார்? உங்கண்ணை திறந்துடுவார். உன்னுடைய அறிவு கண்ணையும் அருள் கண்ணையும் திறந்துடுவார். அருள் கண்ணுங்கிறது உயிர்கண். ஆச்சா. அடுத்தது, காணாது கண்டார். இந்த ஞானக்கண்ணல் குரு வந்ததுக்கு அப்புறம் ஞானாது காணாது இருந்த பொருளெல்லாம் இப்போ கண்டார். இது வரைக்கும் 95% இருட்டாக இருந்துச்சுல, எல்லா விளக்கையும் ஏற்றிடுவார், ஒன் பை ஒன்னாக ஏற்றுவார். களவு ஒளிந்தாரே, என்ன பண்ணுறார் இவர்னா, இந்த கண்ணுக்கும் சிவத்துக்கும் நடையில் களவு இருக்குல்ல 10 குப்பைகள், அதையெல்லாம் அவர் விளக்குறார். வேறு ஒன்று அதுக்கெல்லாம் நெருப்பு வைக்கிறார், அறிவு நெருப்பு வைக்கிறார். அதனால் இடையில் இருக்கக்கூடிய திரையெல்லாம் எரிஞ்சு கீழே விழுந்தால் எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய சிவத்தை நம்ம பார்க்குறோம், புரியறதுக்காக சொல்கிறோம். அப்புறமா நம்மளே சிவன்னு தெரியும், அது வேறு விஷயம். அடுத்த பாட்டு, பித்தன் மருந்தால் தெளிந்து பிரகிருதி உயித்த ஒன்றும் ஆவது போல விழியும். தன் கொனேனும் கண்ணை பிடிச்சிக்கிட்டார் இந்த இதில். பித்தன் மருந்தால் தெளிந்து பிரகிருதி உயித்த ஒன்றும் ஆவது போல விழியும் தன் கண்ணொளி, அத்தன்மை ஆதல் போல் நந்தி அருள் தர சித்தம் தெளிந்தேன் செயல் ஒளிந்தேனே. இப்போ பைத்தியம் இருக்கு, அது பேர் பித்தன்னு பேர். அது எப்படி தீரும்? மருந்தால், மூலிகையால் தீரும். வார்த்தையை சேர்க்கணும், பித்தன்னா பைத்தியம், மருந்துனா மூலிகையால், தெளிந்துனா தெளிந்து போகும். எப்படி? பிரகிருத்தினா பழையபடிக்கு வந்துடுவான். பித்தனாக இருக்கான், மூலிகையை சாப்பிட்றான், மருத்துவரை போய் பார்க்குறான், அவர் உபதேசம் பண்ணுறாரு, சாப்பிட்றான், தெளிஞ்சு போச்சு. ஒரு பாயிண்ட்டு. அடுத்த உயித்த ஒன்றும் ஆவது போல விழியும். அதே மாதிரி புறையோடி உயித்த, புறையோடி கெட்டு போச்சு, அதே சிகிச்சையினால் ஒரு டாக்டர் சர்ஜன் பண்ணி என்ன சர்ஜரி பண்ணி அந்த படலத்தை எடுத்துடுறாரு. உயித்த ஒன்றும், புறையோடி போன கெட்டுப்போன ஒன்றும் ஆவது போல், சிகிச்சையால் ஆவது போல, புறையோடி போன அந்த இதை அதை க்ளீன் பண்ணதுனால சிகிச்சையினால் விழியும் தன் கண்ணொளியை மீண்டும் பெறும். மீண்டும் பெறுங்கிறத சேர்க்கணும். அவர் என்ன எழுதியிருக்காருன்னா, உயித்த ஒன்றும் ஆவது போல விழியும் தன் கண்ணொளி பெறுங்கிற வார்த்தையை சேர்க்கணும், மீண்டும் பெறும்னுங்கிற வார்த்தையை சேர்க்கணும், அப்போ தான் புரியும். அப்புறம், அத்தன்மை ஆதல் போல், அப்படி தான் நானும் புறையோடி போய் இருந்தேன், கண்ணு தெரியலை, பித்தனாக இருந்தேன், பைத்தியம் தெரியல, அத்தன்மை ஆதல் போல, அப்படி எப்படி மருந்து வந்து பைத்தியத்தை போக்குனுச்சு, டாக்டர் வந்து சிகிச்சை பண்ணி கண்ணொளியை திரும்ப கொண்டு வந்தாரோ, அதுபோல் அத்தன்மை ஆதல் நலமடைவது போல நந்தி அருள் தர குருள் அருள் தர திருவருள் தர குருவருள் திருவருளை தர சித்தம் தெளிந்தேன். இப்போ குழப்பம் தெளிந்தது, செயல் ஒளிந்தேனே, இப்போ கண்டபடி செயல்படுறதெல்லாம் விட்டுட்டு சுப்பிரமணிய சும்மா இருந்தேனு அர்த்தம். செயல் ஒளிந்தேன்னா சும்மா இருக்கிறது அர்த்தம். சும்மா இருக்கிறதுனா சும்மா இருக்கிறது இல்லை, சுப்பிரமணியோம்னு இருக்கிறது, தியானம் பண்ணுறது, உள்ள இறைவனை பார்க்கறது. அது வரைக்கும் எனக்கு மிச்சத்து நாளைக்கு பார்க்கணும். அருணாச்சல சிவம் அருணாச்சல சிவம் அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவம் அருணாச்சல சிவம்.
அருணாச்சல சிவ அருணாச்சலம் அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலம் சிவேர் முருகனுக்கரோ